ஓம் சாந்தி. 18/11/2016 இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மனம் சொல் செயலில் மிகச்சரியானவர்களாக ஆகணும். உங்களுடைய எண்ணமும் சரியாக இருக்கணும், வார்த்தை செயல் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஏன், தேவதைகளை விட உயர்ந்த பிராமணர்கள் இது உங்கள் லட்சியம். ஆனால் இதை விட உயர்ந்தவங்க நீங்கள் தான். இப்ப இருக்கிற அந்த பிராமணர்கள், பிரம்மகுமாரிகள், ஏன்னா குடுமி போன்றவர்கள் உச்சத்துல ஐயருங்க குடுமி வச்சிருக்கிறாங்களே இல்லையா? அப்ப அது நம்மளுடைய நினைவு சின்னம், நாம அந்த அளவுக்கு உயர்ந்தவங்க அப்படின்றதுனால மத்தவங்க தப்பா பேசட்டோம், மத்தவங்க வந்து துக்கத்தை கொடுக்கட்டும், பொறாமப்படட்டும், எல்லா கெட்ட குணமும் இருக்கட்டும், நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அதுல இருந்து சுத்தமாக விலகி இருக்கக்கூடிய அந்த கர்ப்பத்தில் பிறக்கிற ஐயருங்களே என்ன தொடாத அப்படி இப்படின்னு இருக்கிறாங்கன்னா, நம்ம புத்தியினால அசுத்தமான விஷயங்களை தொடக்கூடாது இல்லையா? கேள்வி, குழந்தைங்க கூட புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடிய மிக குப்தமான ஆழமான விஷயம் எது? பாபா குழந்தைங்களே கஷ்டப்படுறாங்களாம். எதை? சிவ பாபாவுக்கும் பிரம்மா பாபாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது. அந்த ஒரு பெரியவர் உடல்ல வந்து பேசுறது சிவ பாபா, ஆனா இந்த ரெண்டு பேர் யார் பேசுறா அப்படின்னு அவங்கள யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. இப்ப எனக்குள்ள இன்னொரு ஆத்மாவும் வந்து பேசுறது, நானும் பேசுனா யார் நானு இன்னொருத்தர் பேசுறது யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா ஒரே வாய்தான், ஒரே குரல் தான். இது ரொம்ப குப்தமாகவும் ஆழமான விஷயமாகவும் இருக்கு. ஆனா பாபா நேற்று முரளி சொன்னார் இல்லையா, பாபாவுக்கே நான் என் உடம்ப கடனா கொடுத்துருக்கேன்னா ஒரு வாடகை கொடுப்பாரு தானே அப்படின்னு ஒரு வானில வந்துச்சு. ஆனா பாபா சொன்னார் அது நகைச்சுவை சொன்ன. அப்படின்னா என்ன, அதை சொன்னது பிரம்ம பாபா இல்லையா? அது சிவ பாபா கிடையாது. இதுல சில குழந்தைங்க குழப்பம் அடைஞ்சிடுறாங்க. நான் அதிகாலையில இந்த உடலின் மூலம் குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கிறேன், மற்றபடி நான் முழு நாளும் இவருடைய உடம்புல தான் இருக்கிறேன்னு கிடையாதுன்ற ரகசியத்தை சுயம் தந்தை சொல்றாரு. ஞானத்தை கொடுக்கும்போது டக்குன்னு வர்றாரு, முடிச்சு டக்குன்னு போயிடுறாரு இல்லையா? முழு நாள் அவர் உடம்புல இருக்கிறது கிடையாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு இதை இப்ப புரிய வைக்கிறார். ஸோ இந்த அடிப்படை ரகசியத்தையே சங்கர் பார்ட்டிங்க புரிஞ்சுக்கல. அவங்க என்ன நினச்சிக்கலாம், எப்பயுமே பிரம்ம பாபா உடம்புல இருந்தாரு, ஸோ பிரம்ம பாபா சரீரம் விட்டோடனே இப்போ எங்கள் உடம்புல வந்தார் சிவன் அப்படி சொல்லிக்கிறாங்க. ஆனால் அதுக்குதான் சாட்சாத்கார சாவியே நான் யார் கையிலையும் கொடுக்கலன்னு சிவபாபா சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பாபா வீட்டில் எல்லாருக்குமே உட்காந்த எல்லாருக்குமே ஒரு வினாடியாவது காட்சி கிடச்சிருக்குது. ஸோ முக்கால் மணி நேரம் பாபா அழைச்சிட்டு போயிருக்கிறார். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? முழு நாள் அவர் உடம்புல கிடையாது, காட்சி காட்டுற அந்த அதிகாரம் அவர் யாருக்கிட்டையும் கொடுக்கறதும் கிடையாது. சோ அதுலதான் தெரியும் கடவுள் எங்க இருக்கிறாருன்றது இல்லையா? அது இல்லாம ஞானத்திலயும் தெரியும், ஆனா இந்த ஞானத்துக்கே அவர் அங்க விளக்கம் கொடுத்துன்னு இருக்கிறாரு. சரி, ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. யார் குழந்தைங்க? பிராமணர்கள், பிரம்மா குமார் குமாரிகள். பிரம்மா வாய் வழியா அது இருக்கார்ல, பிரம்மா அவர் வாய் வழியா இந்த ஞானத்தை கேட்கறவங்க பிரம்மா குமார் குமாரிகள். ஸோ பிராமணர்கள்லாம் பிரம்மா வாய் வழியா பிறந்தாங்கன்றோம். ஸோ அவர் வாய் வழியா கேட்கிற ஞானத்தை கேட்டு நாம பிறக்கிறவங்க அவங்க தான் ஆன்மீக குழந்தைங்க, ஆத்மாக்களாக குழந்தைங்க. நாம பிராமணர்களா இருக்கிறவங்க ஆனா தேவதைகளா ஆக போறவங்க அப்படின்ற விஷயத்த ஒருபோதும் மறந்துடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவதையை விட உயர்ந்த பிராமணனா இருக்கிறோம்னா தேவதை ஆக போறோம். இந்த ரெண்டுத்தையும் சதா மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கணும். அப்ப உங்களுடைய குணாதிசயங்கள் வேற மாதிரி இருக்கும். இந்த உலகத்தை சார்ந்த அந்த குணாதிசயம் வெளிப்படாது. வர்ணங்களை கூட நினைவு செய்ய வேண்டி இருக்குது. இங்க நீங்க உங்களுக்குள்ள பிராமணர்களாகவே இருக்கிறீங்க. இந்த பிராமணர்களுக்கு தான் எல்லையற்ற தந்தை சிவபாபா வந்து கற்பிக்கிறார். மற்றபடி இந்த பிரம்மா ஒன்றும் கற்பிப்பது கிடையாது, சிவபாபா கற்பிக்கிறார். பிரம்மா மூலம் பிராமணர்களுக்குத்தான் சிவபாபா கற்பிக்கிறார். ஏன்னா அவங்க தான் வந்து உட்காந்து கேட்பாங்க. மற்றவங்க எனக்கு வேலை இருக்குது, போய் பார்த்தா டிவி பார்ப்பாங்க, அதான் ரொம்ப வேலையாம் இல்லையா, விட்டுட்டு போய் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பிராமணர்களுக்கு தான் கற்பிக்கிறார், அவங்களுக்கு தான் இதில் மட்டும்தான் ருசி இருக்கும்.
சூத்ரன்ல இருந்து பிராமணன் ஆகாம தேவதை ஆக முடியாது. தேவதைனா யாரு? சொர்க்கத்துல பிறவி எடுத்தா தேவதை. இங்க பிராமணனா பிரம்மகுமாரியா ஆகாம சொர்க்கத்துக்கு யாராலும் வர முடியாது. நீங்க கழுத்தை கூட வெட்டிக்கோங்க, வர முடியாது. ஏன்னா இந்த ஆஸ்தி, சொர்க்கம்ன்ற ஆஸ்தி சொத்து சிவபாபா கிட்ட இருந்துதான் உங்களுக்கு கிடைக்குது. அவர் கொடுக்குற ஞானத்தின் மூலமா தான் கிடைக்குது. அவர் ஞானம் பிரம்மா வாய் வழியா மட்டும்தான் கிடைக்குது. அப்ப எப்படி பிராமணன் ஆகாம கிடைக்கும் இல்லையா? என்ன ஆனாலும் கரெக்டா பாபா என்னையே செய்யும், ஆனால் கிடைக்காது. சிவபாபா எல்லோருக்கும் தந்தையா இருக்கிறாரு. இந்த பிரம்மா பாட்டனார்னு சொல்லப்படுது. இந்த பிரம்மாவை தான் அவங்க என்ன சொல்றாங்க, ஆதாம் ஏவாள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, முதல் மனிதன். அப்ப முத முதல்ல சிவன் அவர் உடலுக்குள்ள வந்து புது மனிதனை மாத்ததுனால அவர் முதல் மனிதன். மற்றபடி இந்த உலகத்துல அதுக்கு முன்னாடி மனிதர்களே இல்லாமலாம் கிடையாது இல்லையா. அதனால முதல் மனித இனத்தின் முதல் தூய்மையான மனிதன், தூய்மையா ஆக்கப்படுற மனிதன்றதுனால அவர் என்னன்னு சொல்றோம், தாத்தா, கொல்லு தாத்தா, எள்ளு தாத்தா அப்படின்னு சொல்றோம். மனித சிருஷ்டியின் தாத்தா, ஆதி தகப்பன். லௌகீக தந்தை எல்லாருக்குமே தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தனியாப்பா, எனக்கு தனியாப்பா, உங்களுக்கு தனியாப்பா, எல்லாம் தனித்தனியா எல்லாருக்கும் இருக்கிறாங்க. லௌகீக அப்பா, அதாவது உலகியல் அப்பா, உடலுக்கான அப்பா. பரலௌகீக தந்தைய பக்தி மார்க்கத்துல நினைவு செய்யறாங்க இல்லையா. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவின் கிறிஸ்தர்களும் பரந்தாமத்தில் இருக்கிற பரந்தாமன் என்று இந்துக்களும் நினைவு செய்யறாங்க. ஆனா அவர் என்ன தந்தை? பரலௌகீக தந்தை. பரன்னா இந்த உலகத்திலிருந்து விடுபட்ட, அதுதான் கீதையில இருக்கும். நான் சுகதுக்கத்துக்கு அப்பாற்பட்டிருக்கேன், சுகதுக்கம் இங்கே தான் இருக்கும், அங்கே கிடையாது. ஸோ அப்பாற்பட்ட அந்த பரந்தாமத்தில் நான் இருக்கிறேன், அதனால அவர் பரலௌகிக தந்தை. இப்போ பிரம்மா என்ன தந்தை? அலௌகிக தந்தை. இவரை பற்றி யாருக்குமே தெரியல. உடம்புடைய அப்பா தெரியுது, கடவுள தெரியுது, ஆனால் ரெண்டு பேருக்கும் நடுவில் பிரம்மா மூலமாக தான் இது நடக்குதுன்றது தெரியல. இப்போ இறைவனை கணவனாக நம்ம ஏற்றுக்கிறோம், ஆத்மாக்கள். இதைத்தான் இந்த கல்யாணத்தில் என்ன பண்ணிட்டாங்க, பிராமணர்கள் இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாதுன்றது. இப்போ இந்த பிராமணர்கள் மூலமாக தான் இறைவனை நமக்கு கிடைக்கிறோம். இந்த பிராமணர்கள் பதில் அந்த பிராமணர்களுக்கு அந்த நினைவார்த்தமாக மரியாதை போயிடுச்சு. ஸோ அதனால பிரம்மா பாபாவை பற்றி யாருக்கும் தெரியலை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பிரம்மாவுக்கு கோயில் இருக்கலாம், ஏன்னா இங்கே மதுபன்லே பிரஜாபித்த ஆதி தேவனுடைய கோயில் இருக்கு, தில்வாரா கோயில் இல்லையா. அவரை தில்வாரா கோயில், அது இல்லாமல் பிரம்மா அப்படின்னு கூட கோயில் இருக்கலாம், பிரம்மாவுக்குன்னு தனியாகவே. அவரை தான் மகாவீர்னு சொல்கிறோம். தில்வாரா கோயிலில் மகாவீரர் கோயில் தான் இருக்கும், பிரம்மான்னு இருக்காது. சிலர் தில்வாலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தில்வாலானா என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ளத்தை கொள்ளை கண்டவனே. அந்த லவ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற பேர் அது. தில்வாலா துல்லனேலே ஜாயங்கன்ற ஒரு ஹிந்தி படம் கூட வந்துச்சு. ஸோ அப்போ உள்ளத்தை கொள்ளை கொள்பவர் ஒன்றும் பிரம்மா கிடையாது. யார்? சிவபாபா தான் நம்மளுடைய இதயத்தை கொள்ளை கொள்றாரு இல்லையா. இவர் ரதம், இவர் வாய் வழியா பேசுறாரு, அவ்வளோதான். அனைத்து ஆத்மாக்களையும் சதா சுகமானவர்களாக ஆக்கக்கூடியவர், எல்லோருக்கும் குஷியை கொடுக்கக்கூடியவர் யாரு? ஒரே ஒரு தந்தை தான். இதையும் குழந்தைகளாகிய நீங்க மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க இல்லையா. அவரை நினைச்ச ஆனந்தம், அவர் சொன்ன முரளியை சொன்ன ஆனந்தம், அதை நினைச்சாலும் ஆனந்தம், தொட்டதெல்லாம் அவர் கொடுக்குற அனைத்தும் நமக்கு ஆனந்தம். அது யார் கொடுக்குறாரு? அந்த ஒரு தந்தை சிவபாபா தான் கொடுக்குறாரு. உலகத்துல மனிதர்கள் எதையுமே தெரிஞ்சுக்கல, பிராமணர்களாகிய நாம தான் சிவபாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்களே இதை அடிக்கடி மறந்துடுறீங்க, அதனாலதான் என்ன பண்ணிடுறோம், விகாரத்துல விழுந்துடும். விகாரத்துல விழுறோம்னா இந்த ஆஸ்தி எடுக்கிறோம். இப்ப இது எப்படின்னா, அந்த ஊர்ல இருந்து இங்க வா, இவ்வளவு காசு எடுத்துட்டு, ஆனா அந்த வழியில நிறைய கொள்ளக்காரங்க இருக்கிறோம், பத்திரமா வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, ஜாக்கிரதையா இருக்கிறோம், தூங்கும்போது கூட எதுலையாவது போட்டு முடி போட்டு ஏதாவது வச்சிருக்கிறோம். இங்கேயும் அப்படிதான், ஆஸ்தி நினைக்க நினைக்க ஆஸ்தி ஏறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அசால்ட்டாக விட்டால் கொள்ளடிச்சிட்டு போயிடும், வீண் எண்ணம், விகார விஷயங்கள் எல்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிடும். அப்போ என்ன அர்த்தம்? மறந்துடுறீங்க, அடிக்கடி மறந்துடுறீங்க. அப்பா கிட்ட வந்து சொத்து அடைஞ்சிட்டு இருக்கிறோன்றத மறந்துடுறீங்க. மற்றபடி பாபாவை நினைக்கிறது ரொம்ப ஈஸி. மற்றபடி இந்த யோகான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வார்த்தை
சாது சந்நியாசிகளுடைய வார்த்தை பொதுவான வார்த்தை, ஆனா இங்கே உண்மையிலே இதுக்கு பேர் என்னன்னு சொல்லணும், நினைவுன்னு தான் சொல்லணும். ஆனா மனிதர்களுக்கு நினைவு, இங்க நினைவு கத்துக் கொடுக்க போறோம்னா யார் வருவா? அதனால யோகான்னு போடுறோம் இல்லையா? இறைவனை நினைக்கணும், கரெக்டா இப்படிதான் நினைக்கணும், ஒளிப்பிள்ளையா நினைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால இதை வந்து யோக ஆசிரமம்னு சொல்றது கிடையாது. குழந்தைங்க மற்றும் அப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்பாவும் குழந்தையும் எங்க இருப்பாங்க? ஸ்கூல்லயா இருப்பாங்க? வீட்டில் இருப்பாங்க. அப்ப இது என்னாச்சு? வீடு ஆச்சு. அப்போ ஒரு பிரம்மா குமாரி சென்டரும் ஒரு வீடு இல்லையா? குழந்தைங்களுடைய கடமை இந்த எல்லையற்ற தந்தைய நினைவு செய்யறது தான். நமக்கு வேற எந்த வேலையும் கொடுக்கல. பாபா என்ன வேணாலும் பண்ணு, உட்காரு, நட, சுத்து, சாப்பிடு, என்ன வேணாலும் பண்ணு, ஆனா நினைவு மட்டும் பாபா கிட்ட இருக்கும். இந்த ஒரு இந்த நினைவு, இந்த நட்சத்திரம் மனக்கண்ணில் தெரிய தெரிய நம்மளுடைய ஆஸ்தி ஏறிக்கிட்டே இருக்கும். இப்ப நாம யாரு? பிராமணர்கள். பிரம்மாவின் மூலம் தாத்தாவுடைய ஆஸ்தி அடைகிறோம் இல்லையா? தாத்தாவுடைய சொத்து கண்டிப்பா பேரனுக்கு, ஆனா அப்பா மூலமா தானே கிடைக்குது. அப்பாவே இல்லைன்னா எங்க இந்த தாத்தா சொத்து கிடைக்கும்? ஸோ அதனால பிரம்மா மூலமா சிவன் தாத்தா கிட்ட வந்து சொத்து கிடைக்குது. அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாபாவை நினைவு செஞ்சுட்டே இருங்கன்னு சிவபாபா சொல்றாரு. சித்திரத்தையும் நினைவில் வச்சுக்கோங்க. அப்போதான் நான் பிராமணன், தந்தை கிட்டேருந்து ஆஸ்தி அடையிறன்ற நினைவு இருக்கும். பிராமணர்கள் எப்பொழுதாவது தனது குலத்தை மறப்பார்களா என்ன? இது சூப்பர் தந்திரமா. மற்ற ஜாதிக்கு ஒருவங்க கூட அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்காது. ஐயருங்களுக்கு எந்த நேரமும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒருத்தங்க ஐயருனா இவங்க அப்படியே குஷியாக போவாங்க, நீங்களும் பிராமணன் தானா அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். என் கூட படிக்க ஆச்சரியங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்னும். ஸோ அந்த பிராமணர்களே அவங்க குலத்தை மறக்கலாம். உண்மையான பிராமணர்கள் நாம இப்போ மறந்துடாதீங்க. அந்த சித்திரம் எந்த சித்திரம்? விராட ரூபம். அதில் தானே உச்சி குடிமை வருது, நான் உயர்ந்தவன் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது நீங்கள் சூத்திரர்களுடைய சகவாசம். சூத்திரர்கள்னால் யார்? கீழான ஜாதி. இப்போ யார் கீழான ஜாதி? ஒட்டுமொத்த உலகமும் கீழான ஜாதி, நாம மட்டும்தான் உயர்ந்தவங்க. அப்ப அந்த சூத்திரர்களுடைய சகவாசத்தை வர்றதன் மூலம் நீங்க பிராமண நிலையை மறந்துடுறீங்க. பிராமணன்னா இப்படிதான் இருக்கணும்ன்றதும் மறந்துடுறீங்க இல்லையா? பஸ்ல வந்து ஒரு சிவனடிய காவி ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு, டிக்கெட் கேட்கும்போது இன்னமும் சொல்லும்போது திட்டினார். கண்டக்டர் சொல்றாரு, சாமி நீ இப்படி பேசலாமா? அவரே மறந்துட்டார் அவர் சாமியார்ன்றது. ஆனால் அவர் சொல்கிறார், நீ பேசலாமா இப்படி அப்படின்னு. ஆனால் அவரெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் எப்படி இருக்கணும் இல்லையா? நம்ம மறைமுகமாக இருக்கிறோம் சாதாரண ட்ரெஸ்ஸில். எல்லாரையும் விட உயர்ந்தவங்க, கோயிலில் கட்டி கும்பிட்ட தேவதையை விட உயர்ந்தவங்க. அதை நீங்கள் எப்பவுமே மறக்கக்கூடாது. ஆனால் சூத்திரர்களோட சகவாசம் வச்சுக்கிறது மூலம் அவங்க கூட பேசுனா அவங்க உலகில் விஷயம்தான் பேசுவாங்க. அப்போ நம்ம பிராமண நிலை அனைத்துலேருந்தும் விடுபட்டவன் தூய்மையானவன்றதை மறந்துடுறீங்க. ஏன்னா பிராமணர்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். ஏனெனில் பிராமணர்களாக நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறீங்க. தேவதைகளுக்கு அந்த ஞானம் இருக்காது. பகவானை அனைத்தையும் அறிந்தவர்னு சொல்கிறாங்க. அனைவருடைய உள்ளத்திலும் என்ன இருக்குது என்பதை அமர்ந்து பார்க்கிறார் என்பது இதன் பொருள் கிடையாது. அவரிடத்தில் சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடையின் ஞானம் இருக்குது. அவர் விதை ரூபமாக இருக்கிறார். விதையாக இருப்பவர் மரத்தின் முதல் இடைக்கடையை அறிவார். ஆக இப்படிப்பட்ட தந்தையை மிக அதிகமாக நினைவு செய்யணும். இவரது ஆத்மாவும் அந்த தந்தையைத்தான் நினைவு செய்து, இந்த பிரம்மாவும் கூட என்னை நினைவு செய்தால்தான் இந்த பதவி அடைவார் என்று தந்தை கூறுகிறார். நீங்களும் நினைவு செய்தால் பதவி அடைவீர்கள். முதன் முதலில் நீங்கள் சரீரமின்றி அசரீரியாக வந்தீங்க, மீண்டும் அசரீரியாகி திரும்பி செல்ல வேண்டும். தேகத்தின் மற்ற சம்பந்தங்கள் அனைத்தும் உங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடியவைகள். நான் உங்களுக்கு கிடைத்த பின்பு அவர்களை ஏன் நினைவு செய்கிறீங்க?
நாங்களும் புது உலகத்துக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன், அங்க எந்த துக்கமும் இருக்காது, ஏன்னா அது தெய்வீக சம்பந்தம். இங்க முதலில் கணவன் மற்றும் மனைவி என்ற சம்பந்தத்தில் தான் முதல்ல துக்கமே ஏற்படுது, ஏன்னா விகாரியாக ஆகிறாங்க. எந்த உலகத்துல விகாரத்துக்கான விஷயமே கிடையாதோ அந்த உலகத்துக்கு நான் உங்களை இப்ப தகுதியானவர்களாக ஆக்குறேன். இந்த காமம் மிகப்பெரிய எதிரின்னு சொல்லப்பட்டிருக்குது, அதுதான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையிலும் துக்கம் கொடுக்கக்கூடியது. கோபத்தை யாருமே ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை துக்கம் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்றது கிடையாது. அதனால காமத்தை வெல்ல வேண்டும், அதுதான் உங்களுக்கு முதல் இடை கடை துக்கம் கொடுக்கக்கூடியதாகும். தூய்மை இல்லாதவர்களாக உங்களை ஆக்கிடுது. விகாரத்தினால்தான் தூய்மையின்மை என்ற வார்த்தையே ஏற்படுது. அதனால இந்த காமம் என்ற எதிரியின் மீது வெற்றி அடைய வேண்டும். நாம் சத்யுக தேவி தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எதுவரை நான் தான் இந்த தேவதை ஆகிறேன், அதுக்காக தான் தூய்மையா இருக்கிறேன்ற இந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லையோ, அதுவரை உங்களால எதுவுமே அடைய முடியாது. இங்க நிச்சய புத்தி தான் வெற்றி, சந்தேக புத்தி தோல்வி, சமவாணி இல்லையா? அதுதான் பாபா சொல்ற சூத்திரர்களுடைய பாபா குழந்தைங்க இல்லாதவங்க கிட்ட சும்மா அப்படியே பட்டுப்படா ஹாய் ஹாய் சொல்லிட்டு டக்குன்னு எஸ்கேப் ஆயிடணும், இல்லாட்டினா அவங்களுடைய அழுக்கு உங்களுக்கு ஒட்டிக்கும் புத்தியில. இப்ப பாபா சொல்றாரு, நீங்க அவங்கள தேவதைகளோட உயர்ந்தவங்க, ஏன்னா நீங்க தேவதை ஆக போறீங்க, மீண்டும் சூத்திரர்களாக ஆவீங்க 5000 வருஷம் கழிச்சுன்ற ஞானம் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், தேவதைகளுக்கு தெரியும். ஸோ அதனால நீங்க அவங்களோட உயர்ந்தவங்க. இன்னொன்னு சொல்றாங்க, கடவுள் எல்லாத்தையும் தெரிஞ்சவர்ன்றாங்க. சூப்பர் பாயிண்ட், கடவுள் எல்லாரும் தெரிஞ்சவங்கன்றாங்க, தேவதைகளுக்கு எல்லாம் தெரியாது. அவங்க சுகபோகமா இருப்பாங்க, பட் ஆனா எப்படி இப்படி ஆனோம், இதுக்கு முந்தைய ஜென்மத்தில் இப்படி படிச்சோம், அது தெரியாது. ஒண்ணு அடுத்தது கடவுளுக்கு எல்லாம் தெரியும், என்ன எல்லாம்னா என்ன அர்த்தம்? இப்ப இவங்க இந்த சிஸ்டர் மனசுல என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதாஜி மனசுல என்ன நினைக்கிறாங்க, இந்த பிரதர் மனசுல என்ன நினைக்கிறாங்க, அது கிடையாது. நாமளும் குப்பை குப்பையா நினைச்சுருக்கிறோம், இதையெல்லாமா அவர் தெரிஞ்சுக்கணும், அவருக்கு என்ன தலையெழுத்தா? அப்ப உண்மையில அவர் எல்லாம் தெரிஞ்சவர்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துடைய ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை உள்ள அந்த சிருஷ்டி சக்கர நாடகம் தெரியும் அவருக்கு, இதுதான் அனைத்தும் அறிந்தவர். மற்றபடி அவரு எல்லா இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்களா, இதெல்லாம் அவர் பார்க்கறது கிடையாது. அவர் சிருஷ்டின்ற மரத்துடைய விதை, அந்த விதையில இருந்து தான் மரம் வருது. தக்காளி செடி விதையில இருந்து தானே இலை கிளை எல்லாமே வருது, அதுக்கு ஆதாரம் அந்த விதை தானே. அது மாதிரி இந்து தர்மம் கிறிஸ்து தர்மம் எல்லாமே எங்க இருந்து வருது, அந்த இறைவன் கொடுக்குற இந்த ஞானத்துல இருந்து ஃபர்ஸ்ட் தேவதை தர்மம் தண்டு மாதிரி வருது, அதுக்கப்புறம் கிளைகள் வெவ்வேறு மதம் 2500 வருஷம் கழிச்சு வருது. அதனால தான் ஒரு விதை ரூபமாக நான் தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதை ரூபமாக இருக்கிறாருன்னு கீதையில இருக்கும். விதை இது பாருங்க, இது வந்து பாபா ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருக்கும்பொழுது நான் பகவத்கீதை கேட்கும்போது இது அப்படியே பதிஞ்சிருச்சு. ஆனால் தலைகீழ் மரத்தின் விதையாக இருக்கிறார், அது பதிஞ்சிருச்சு, அர்த்தம் புரியல ஆனால் பதிஞ்சிருச்சு. இங்கே கேட்கும்போது அது வேலை செய்யுது சூப்பரா இல்லையா? அப்போ பார்த்தேன் என் தம்பி, நீ இங்கே இருந்தால் எப்படா பாபா குழந்தை, அது ஓடிப்போ அந்த வீட்டுக்குன்னு தோத்திட்டான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். சரி, அப்போ பாபா சொல்றாரு, அப்போ அனைத்தையும் தெரிந்தவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை அப்படியே கொடுத்து இந்த தேவதையா மாத்துறாருன்னா அந்த அப்பாவை நீங்க எந்த அளவுக்கு நினைவு செய்யணும்? பிரம்மா உடல்ல வந்து இறைவன் இந்த ஞானத்தை பேசினா கூட, ஏன்னா இறைவனுக்கு தனக்குன்னு உடல் கிடையாது, அப்பவுமே கூட இந்த பிரம்மாவும் பாபாவையும் நினைவு செஞ்சா மட்டும்தான் பதவியை அடைய முடியும், நீங்களும் நினைவு செஞ்சா அடைய முடியும். இப்ப நீங்க முத முதல்ல பூமிக்கு வரும் பொழுது எப்படி வந்தீங்க? இதே மாதிரிதான் இங்க இருந்துதான் நாம வரும் இல்லையா, வெறும் ஒளிப்பிள்ளையா தான் வரும், உடம்பு தூக்கிட்டு மேல இருந்தெல்லாம் வரது கிடையாது, வெறும் ஆத்மா தான் இருக்கும். தாயோடைய கர்ப்பத்துல ஏற்கனவே உடம்பு இருக்கும் பிண்டமா, அதுக்குள்ள பிரவேசிக்குது அது. ஸோ உடம்பு இல்லாம தான் வருது. அதே மாதிரி உலகம் அழியும் போதும் எப்படி போனோம்? உடம்பு இல்லாம தான் போனோம். அதுக்குதான் பாப்பா சொல்ற, குழந்தை நீ உடம்பு கிடையாது ஆத்மா, அப்பதான் போக முடியும், இல்லைன்னா பயம் வந்துடும். ஐயோ இவங்க எங்க அப்பா அம்மா துடிக்கிறாங்க, யார் அப்பா அம்மா, போன ஜென்மத்துல நமக்கு ஜென்மம் எதிரியா கூட இருந்திருக்கலாம் இல்லையா? பெரும்பாலும் அப்படிதான் பிறக்கும், கர்ம கணக்கு தீக்கிறதுக்கு தான் வரும். அப்ப பாபா சொல்றாரு,
சோ அசரீரியாகி வந்தீங்க, சரீரம் இல்லாம நீங்க அதே மாதிரி தான் போகணும். அதனால என்ன பண்ணணும், தேகம் உட்பட அனைத்து உறவுகளையும் மறந்துடும். உங்க உடம்பையும் மறந்துங்க, இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் மறந்துடுங்க. ஏன்னா தேகத்தின் சம்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடியதுலாம். ஏதாவது ஒரு சம்பந்தம் எனக்கு ஃப்ரெண்ட் எனக்கு துக்கம் கொடுக்காதுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு இவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் எவ்வளோ ஜாலியாக திரும்ப இருக்கும், அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஏதாவது ஒன்று சொன்னால் அப்படியே முகம் தூங்கிடும், ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா? டக்குன்னு அப்படி ஆயிடுறாங்கல்ல. அதனால எல்லாமே துக்கத்தை கொடுக்கக்கூடியது தான், இறைவன் மட்டும்தான் துக்கத்தை கொடுக்கக்கூடியது கொடுக்காதவர். அப்போ பாபா சரர் அவங்க எல்லாம் துக்கத்தை கொடுக்கக்கூடியவங்க. இப்போ துக்கம் கொடுக்காத வெறும் சுகத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய சுக கடலாகிய நானே உங்களுக்கு கிடைச்ச பிறகு, சிவபாபாவே கிடைச்ச பிறகு ஏன் அவங்கள நினைவு செய்றீங்க? துக்கம் கொடுக்குறவங்கள எதுக்குப்பா நினைவு செய்றீங்க? சுகம் கொடுக்குறவங்களை விட்டுட்டு நாங்களும் அந்த புது உலகம் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம். இன்னும் 20 வருஷத்தில் அது உருவாக போகுது, அங்கே எந்த துக்கமும் இருக்காது. அதுக்கு தயாராகணும்னா நீங்கள் என்ன தான் நினைவு செய்யணும்? அங்கே அப்போ கணவன் மனைவிலாம் இருக்காதா? கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? பண்ணிக்குவாங்க, ஆனால் அங்கே அது தெய்வீக சம்பந்தம் இருக்கும், அங்கே காமம் இருக்காது. கணவன் மனைவியை பார்ப்பாங்க, நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு பார்ப்பாங்க, டக்குன்னு மனைவி கர்ப்பம் ஆகிடுவோம், மற்றபடி சரீர சம்பந்தமே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும் அது, அது அங்கே வந்து விகாரத்துக்கான விஷயமே அங்கே இருக்காது. இப்போ கல்யாணம் ஆகும்போது தானே துக்கமே ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு முன்னாடி ஏதாவது துக்கம் இருக்கா? ஜாலியாக போவோம், ஸ்கூலுக்கு போவோம், என்ன சொல்லுவாங்க, இங்கே வரும், ஆஃபீஸுக்கு போனாலும் அடடா இவ்வளோ காசு வருது, எல்லாம் ஜாலியாக இருக்கும். அந்த நேரம் காசு கம்முன்னு இருக்க கூடாது, போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவோம். கல்யாணம் பண்ண அதுக்கப்புறம் வந்துச்சு, அது தெரிஞ்சும் யாராலும் இருக்க முடியல இல்லையா? அதான் உண்மை. இப்போ அனுபவப்பட்டு வந்து இந்த ஞானத்தை பாபா கேட்குறாங்க. அப்போ பாருங்க, இப்போ பாபா சொல்றாரு இந்த காமம் மிகப்பெரிய எதிரி, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் துக்கத்தை தான் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த காமம்னா என்னென்னே தெரியாது முதல் 2500 வருஷம். அதனால தான் அவ்வளோ சுகம், அவ்வளோ சக்தி இருக்கும். மழை பெய்யினா பெய்யும் நின்னா நிற்கும், அந்தளவுக்கு சக்தி இருந்தது. காரணம் என்ன? புத்தி அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும். ஒரு எண்ணம் நினைப்பாங்க வரும், ஆனால் இப்போ ஒரு எண்ணம் இல்லை, பல எண்ணம் வருது. ஒரு எண்ணத்தை வேலை செய்ய விடாமல் பண்ணிடுது. அதனால தான் காமத்தை வெல்லணும். நீங்கள் துக்கம் கொடுக்கக்கூடியதை ஏன் வெல்ல மாட்டுறீங்க? எதிரி கூடவே ஏன் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால அப்ப தூய்மை, இப்ப அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து தவறான இது போயிடுச்சுன்னா கெட்டு போயிடுச்சுன்னு வாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? தூய்மை கெட்டு போச்சு இல்லையா, தூய்மை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த காமத்துக்கு மட்டும்தான் தூய்மையா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க, கோபப்பட்டா அவன் கெட்டு போயிட்டான்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? அதான் சார், அப்போ விகாரத்தினால்தான் இந்த தூய்மையின்மைன்ற வார்த்தையே பயன்படுது. அதனால இந்த எதிரி மேலே வெற்றி அடைங்க, இந்த உலகத்தை உங்கள் கால் கீழே நான் போடுறேன்றார் இறைவன். எவ்வளோ சூப்பர் இல்லையா? அப்போ உங்களுக்குள்ள சதா இந்த போதம் இருக்கணும், நான் சத்தியுக தேவி தேவதை ஆகிட்டு இருக்கிறேன்ற இந்த நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயம் ஆணித்தரமாக இருக்கணும். ஆனால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லாத வரைக்கும் உங்களால் எதுவுமே அடைய முடியாது. இதுதான் பெரிய விஷயம், நான் தான் அது, நான் தான் அது, அது இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைங்க எண்ணம் சொல் செயலில் மிகச்சரியானவர்களாக ஆகணும்னு தந்தை புரிய வைக்கிறாரு. அதுக்கு உழைப்பு இருக்குது. நம்மள அறியாமல் நிறைய தப்பு வந்துடுது, திடீர்னு கோபம் வந்துடுது, பொறாமை வந்துடுது, நிறைய வந்துடுது இல்லையா? ஸோ இதுக்கு தான் உழைப்பு, கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். இறைவனை நினைக்க நினைக்க அது கட்டாகிறது நமக்கு தெரியும், டக் டக்குன்னு நம்மளை திருத்திக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த பாரதத்தையே சொர்க்கமாக ஆக்குறீங்கன்னு உலகத்தில் யாருக்குமே தெரியாது இல்லையா? இப்போ வரும்போது தான் எங்கள் அம்மா கிட்ட, ஏய் நாட்டை பற்றியே உனக்கு கவலையே இல்லைடா, நாட்டை பற்றி எங்களுக்கு தான் கவலையே இல்லையா? இந்த பாரதத்தையே சொர்க்கமாக்குறது நீங்கள் தான் உலகத்தில் யாருக்கும் தெரியல. ஆனால் நாளடைவில் புரிஞ்சுக்குவாங்க, ஒரே உலகம், ஒரே ராஜ்யம், ஒரே மதம், ஒரே மொழியை விரும்பவும் செய்கிறாங்க. பாருங்க, ஒரு மாத்த வச்சு பார்த்தா அவங்களுக்கு சொன்னாங்களாம், மதுரையில் வந்து சிஸ்டரே சொன்னாங்களாம், டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, பாபா டெல்லி சொன்னோடனே அடுத்த நாளே டெல்லியில் நிலம் இருக்க வருது, அவ்வளோதான் இப்போ இருக்கணும். இப்போ ஒரு மாதிரி சொல்கிறாங்களாம், நான் கூட நிறைய சென்டருக்கு காசு கொடுக்கணும்னு நினச்சேன், இப்போ எல்லாம் செல்லா காசாக போச்சு. பாபா சொன்னார்ல, இருந்தாலும் பயன்படாது. அதனால் அந்த நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு பிராப்தி. நேரம் வந்தப்பறம் நீங்கள் என்ன கொடுக்குறது? இப்போ வந்து பிளாக் மணி கொடுத்தா அதையா? அதனால தான் அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு பாபா. வாங்கினாலும் பாவம், கொடுக்குறதுனாலும் எந்த யூஸும் கிடையாது
இல்லையா, அது முடிஞ்சிச்சின்னு அர்த்தம், அந்த காசுக்கான வேல்யூ முடிஞ்சு போச்சு. இப்ப எல்லாம் எங்க போகுது, பேங்க்குக்கு போகுது. பாபா சொன்னாரா ஒரு டைம்ல எல்லாத்தையும் பிடிங்குவாங்க கவர்மெண்ட், யார் கையில காசு இருக்க? ஒயிட் மணினா அது அங்க இருக்கும், அங்க இருந்தா என்ன இல்லாட்டினா என்ன? ஸோ அந்த ஸ்டேஜும் வரப்போகுது. அதுதான் 6 மாசத்துக்கு முன்னாடியே எல்லாம் வாங்கி 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 வாங்கன்னு சொல்றாரு. இல்ல யாரு கேட்கறா? இது சும்மா ட்ரெய்லர் தான் இல்லையா, வண்டி ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஸ்லைட்டா ஆட்டம் காட்டுவேன், அதுதான் நடந்திருக்கு. இன்னும் வண்டி போக ஆரம்பிக்கல, பயங்கரமா நடக்கும். இப்ப பாபா சொல்றாரு நாளடைவில் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நேற்று சொன்னாரு ஒரு சின்ன ஆட்டம் காட்டட்டும் ஓடி வந்துருவாங்கன்னாரு இல்ல. ஒரே உலகம் இருக்கணும், இவ்வளவு ஜாதி மதமே இருக்கக்கூடாதுப்பா, ஒரே உலகம், ஒரே ராஜ்யம், ஒரே மொழி, ஒரே மதம் இருக்கணும்னு எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா அது ஏன் மதமா இருக்கணும், ஏன் ராஜ்யமா இருக்கணும், ஏன் நாடா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பாபா சொல்ற இன்னையில இருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலே அப்படிதான் இருந்துச்சு, ஒரே ராஜ்யம், ஒரே மொழி, ஒரே வழி இருந்தது. அந்த தர்மத்தின் பேர் என்ன? ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம். அதைத்தான் சொர்க்கம்னு சொல்லப்படுது, அதுதான் ராமராஜ்யம். ஸோ ராமராஜ்யத்துக்கும் ராவண ராஜ்யத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி யாருமே தெரிஞ்சுக்கல. எல்லாம் நினைச்சுக்கா ராமர் இருக்கும்போது ராவணன் இருந்தான் நினச்சிக்கிட்டாங்க. ராமராஜ்யன்றது சொர்க்கத்தை குறிக்குது, ராவணராஜ்யன்றது இப்ப நரகத்தை குறிக்குது இல்ல. அந்த 5 விகாரங்கள் காமம், கோபம், பற்று, பேரஸ், அகங்காரம், 5 விகாரங்கள் ஆணிடமும் இதே பெண்ணிடமும்ல இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன்றது. ஸோ இதை பத்தி யாருக்குமே தெரியல. இதை பத்தி முத முதல்ல சென்ட்ரல சொன்னோடனே தான் எனக்கு அப்படியே பாபா குழந்தையான. உங்களுக்கும் இதுக்கு முன்னாடி தெரியாம தான் இருந்துச்சு, ஆனா இப்ப வரிசைக்கிரமமான முயற்சியின்படி தூய புத்தி உடையவர்களாக ஆகி இருக்கிறீங்க. ஸோ எந்த அளவுக்கு தூய புத்தி இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த ஞானம் புரியும். தந்தை அமர்ந்து உங்களுக்கு இதை புரிய வைக்கிறாருன்னா அவசியம் அவருடைய வழிபடி தான் நீங்க நடக்கணும் இல்லையா. கடவுளே வந்து ஞானத்தை கொடுப்பாருன்னு யாராவது கற்பனை பண்ணியிருப்பாங்களா? அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா அவர் சொல்றது தானே கேட்கணும், மனுஷன் சொல்றதே கேட்கணும் இல்லையா. பழைய உலகத்துல நீங்க இருக்க வேண்டி இருந்தாலும், பழைய உலகத்துலதான் உடம்பு இருக்குது, அங்கதான் வாழ்றோம், இருந்தாலும் தாமரை மலர் எப்படி சேத்துல இருந்தாலும் விலகி தூய்மையா இருக்குதோ அந்த மாதிரி நீங்க தூய்மையா இருங்க, எந்த விகாரத்திலும் சிக்காம பவித்திரமா தூய்மையா இருங்க அப்படின்னு தந்தை சொல்றாரு. என்னையும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, அழுக்காவும் ஆகிடக்கூடாது, பாபாவை நினைச்சு நினைச்சு இன்னும் தூய்மையா இருக்கக்கூடிய சக்தியும் அதிகமாக்கிட்டே இருக்கும். தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார், உடம்புக்கு புரிய வைக்கல. இவருடைய கர்மே, இந்த பிரம்மா பாபாவுடைய கர்மேந்திரியத்தின் மூலமாக ஆத்மாக்களுக்கு தான் ஞானத்தை கற்பிக்க வந்திருக்கிறாரு. என்ன சொல்றாரு பாபா? இது பழைய சீச்சி உலகம், சீச்சி சரீரம், இது மேல உள்ள பற்ற விட்டுருங்க, தொட்டதெல்லாம் துக்கம் தான் கொடுத்துட்டு இருக்குது, அப்படியே எந்த நேரமும் தென்றலா வீசிட்டு இருக்குது இல்லையா. பஞ்ச தத்துவமே மாத்தி மாத்தி நமக்கு ஒரு பக்கம் பார்த்தா பயங்கர குளிர், ஒரு பக்கம் பார்த்தா பயங்கரமான வெயில் வாட்டி எடுக்குது. ஸோ அதனால இது சீச்சி உலகம், புது உலகத்துக்கு நான் அழைச்சு போறேன். அங்க இப்படிலாம் இருக்க எப்பயுமே வசந்த காலமா இருக்கும், எங்க பார்த்தாலும் தங்க கொட்டி கடக்குன்னு சொன்னார, மலையா வந்து நிக்கும்ன்றாரு, தங்க மலையா. இப்ப தோண்டி எடுக்கிறாங்க அதுவும் காலி ஆயிடுச்சு இல்லையா, திடீர்னு நிரம்பிடுன்றாரு, அதான் ஆச்சரியம். இது சீச்சி உலகம், இந்த உடம்பு சீச்சி சரீரம், எவ்வளவு வியாதி இல்லையா. ஆனா பிராமணர்களாகிய நீங்க தேவதைகளை விட உயர்ந்தவங்க தான், இருந்தாலும் பூஜைக்கு தகுதியானவர்கள் கிடையாது. ஏன்? இன்னும் விகாரத்தை நீங்க ஃபுல்லா விடல, அதனால உங்களுக்கு பூஜை பண்ண முடியாது இல்லையா. இப்ப பூசாரி வந்து ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்தாலே ரொம்ப தவறா பேசுறாங்க, கோயில வச்சு கும்பிடுற அந்த தேவதையே தப்பா நடக்குமா? பூசாரியே நடக்கூடாதுன்னு எதிர்பார்க்கறாங்க, அப்ப தேவதை நடக்கலாமா? ஆனா பாபா குழந்தைங்க ஃபுல் விகாரத்தை, அதாவது உடலால தூய்மையா இருந்தாலும் புத்தியில வீண் எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க பூஜைக்குரியவங்க கிடையாது இல்லையா. அதனால இப்ப பூஜைக்குரியவங்க கிடையாது, ஆனா மகிமைக்குரியவங்க. ஆனா எல்லாரையும் நம்ம காப்பாத்துறோம் இல்லையா, காப்பாத்திக்கிட்டே தூய்மையா ஆயிட்டு இருக்கிறோம், அதனால மகிமைக்குரியவங்க. சம பாயிண்ட் இது இல்லையா, உண்மையிலே தேவதைகளை விட அதிக மகிமைக்குரியவங்க நீங்க இல்லையா. தேவதைகள் யாரையும் காப்பாத்தல, நாம தான் காப்பாத்துறோம். பூஜைக்கு தகுதியானவர்கள் தேவதைகள் தான். நீங்க இறைவன் கொடுக்கிற இந்த உயர்ந்த வழி, அதாவது ஸ்ரீமத் மூலம் உலகத்தை சொர்க்கமாக்குறீங்க, அதனால தான் உங்களுக்கு மகிமை இருக்கு. அப்படியே இறைவன் சொன்னதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணி சொர்க்கமாக்குறதுனால மகிமை, மற்றபடி பூஜை நடக்க முடியாது. பிராமணர்களாகி உங்களுக்கு அவசியம் மகிமை ஏற்படுத்தும், கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பேர் ஃபேமஸ் ஆகும். பாருங்க, இன்னைக்கு ஒரு பிரதர் ஃபோன் பண்ணி, பிரதர் பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க வச்சிருந்தீங்களா பேனரு? ஒரு வார்த்தை விடாம உண்மை பிரதர்,
அற்புதமா போட்டுருக்கு. ஆனா எப்படி உங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னு தெரியல. சோ அப்ப மகிமை அது இறைவனுடைய மகிமை தான், பட் அவருக்கு தெரியல. சோ அந்த சேவை செய்ய செய்ய அந்த மகிமை அவசியம் உங்களுக்கு ஏற்படுது. தேவதைகளுக்கு அந்த மகிமை ஏற்படுறது கிடையாது. அங்க தேவதைகளை யாரும் மகிமைப்பட மாட்டான். இதுதான் பெரிய விஷயம். இங்கேதான் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. சொர்க்கத்துல அவங்க உயிரோடு இருக்கும்போது யாரும் அவங்களுக்கு மகிமை எல்லாம் பாட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே உயர்ந்தவங்களா இருப்பாங்க இல்லையா. தந்தை உங்களைத்தான் சூத்திரன்ல இருந்து பிராமணர்களாக ஆக்குறாரு. தேவதைகளுடைய ஆத்மாவும் சரீரமும் தூய்மையாத்தான் இருக்கும். ஆனா இப்ப உங்களுடைய ஆத்மா தூய்மையாகிக்கிட்டே போகுது, ஆனா சரீரம் தூய்மையாகல. சரீரம் இன்னும் அப்படியே வியாதியெல்லாம் இருந்துகிட்டே தானே இருக்கு. இந்த சரீரம் தூய்மையாகுது. இந்த நல்ல ஆத்மா தூய்மையான உடனே இந்த உடம்பு பிடிக்காம அது விட்டு போயிடும். அடுத்தது இந்த உடம்பு கிடைக்கும். இப்ப நீங்க ஈஸ்வரனுடைய வழியில பாரதத்தை சொர்க்கமா ஆக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க கூட சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். பாரதத்தையும் சொர்க்கமாக்குறீங்க, சொர்க்கத்துக்கு தகுதியாகவும் நாம மாறிட்டு இருக்கோம். சதோ பிரதானமாக அவசியமாகணும். சதோ பிரதானது உயர்ந்தவர்களாக, குணத்துல உயர்ந்தவர்களாக, தூய்மையானவர்களாக அவசியமாகணும். அதனால பிராமணர்களாக உங்களுக்கு மட்டும்தான் தந்தை அமர்ந்து கற்பிக்கிறார். யார் வேணாலும் இங்க வந்து ஞானத்தை கேட்க முடியுமா? முடியாது இல்லையா. பிராமணர்களுக்கு மட்டும்தான் கற்பிக்கிறார். பிராமணர்களின் மரம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் பிராமணர்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கும். எந்த பிராமணர்கள் பக்காவா ஆகிடுறாங்களோ அவங்க தான் போய் தேவதைகளாக மாறுவாங்க. இது புது மரம் இல்லையா. அவங்க தான் ஃபர்ஸ்டே வந்து தேவதை ஆக முடியும். செம பக்காவா ஆவார் பாபா குழந்தைங்க. மாயையுடைய புயல்களும் ஏற்படுது. அதே நேரத்தில் பக்காவானா அப்படியே விட்டுருமா மாயா? அதுவும் பவர்ஃபுல்லாக வரும். சத்யுகத்தில் எந்த புயலும் வராது. இங்க மாயை பாபாவுடைய நினைவுல உங்களை இருக்க விட மாட்டேங்குது இல்லையா. சத்தியுகத்துல வந்து இந்த ஐந்து விகாரங்களே இருக்கு. யாருமே ஒரு பொண்ணை தப்பா பாக்குறது, மத்தவங்க பொருள் மேல ஆசைப்படுறது, கோபப்படுறது, இப்படின்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாமே குழந்தைங்களா இருப்பாங்க. அப்ப எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கிறது உலகம். அது குழந்தை மாதிரி இருப்பாங்க. பெரியவங்களா தான் இருப்பாங்க, பட் அதே மனநிலையில இருக்கும். அதனால அங்க மாயின் புயல் வராது. ஆனா இது மோசமான உலகம் இல்லையா. அதனால இங்க புயல் வரதான் செய்யும். அதனால பாபாவுடைய நினைவுல இருக்க விடுவது கிடையாது. ஆனா அதையும் மீறி நாம ஏதோ ஒரு யுக்தியை பயன்படுத்தி நினைவுல இருக்கணும். பாபாவுடைய நினைவின் மூலமாகத்தான் நாம தமோ பிரதான, அதாவது கீழான நிலையிலிருந்து சதோ பிரதானமா ஆகி இருக்கிறோம் அப்படின்னு நாம இப்ப தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா. போன கல்பத்திலயும் அப்படிதான் ஆயிருந்தோம். எல்லாத்துக்கும் என்னதான் அந்த ஒரு சிவனுடைய நினைவு ஒளிப்புள்ளியா இருக்கும் இல்லையா. மற்றபடி லிங்கத்தையே பார்த்துட்டு இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. இந்த ஒளிப்புள்ளிக்கு அந்த ஷேப்ல வச்சுட்டாங்க லிங்கம், அவ்வளவுதான். ஸோ உண்மையிலேயே இறைவன் எப்படி இருக்காரோ அப்படி நினைக்கிறதுனால மட்டும்தான் தூய்மையாக முடியும். அனைத்துக்கும் ஆதாரம் நினைவுல தான் இருக்கு. பாரதத்துடைய பழமையான யோகான்றாங்களே அது பிரபலமா இருக்கு. அது காரணம் என்ன? கற்றுக் கொடுக்கறது இறைவன் இல்லையா. இங்க வேற எந்த மனுஷனுடைய படமும் கிடையாது இல்லையா. மனிதர்கள் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா இருக்குது. அப்ப பழமையான யோகாவை யாராவது வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு வெளிநாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க கூட விரும்புறாங்க. ஆனா உண்மை தெரியாம யார் யாருக்கிட்டயோ போய் ஏமாந்துடுறாங்க இல்லையா. ஈஷா யோகா, அந்த யோகா, அந்த யோகா எல்லாம் போய் காசாக்கிட்டு இருக்கிறாங்க. பாவம். ரெண்டு வகையான யோகா இருக்கு. ரெண்டே வகை தான். ஒன்று ஹடயோகா, இன்னொன்று ராஜயோகா. ராஜயோகத்தை இறைவன் கற்றுக் கொடுக்குறாரு, ஹடயோகத்தை மனிதர் மனிதர்கள் கற்றுக் கொடுக்குற எல்லாமே என்னது ஹடயோகம் தான். இப்போ ராஜயோகத்தை கற்றுக்கிட்டு இருக்கிற அந்த யோகத்தை பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற நீங்கள் தான் ராஜயோகிகள். பல நாட்களாக அது நடைபெற்று வருகிறது. ராஜயோகம் பற்றி இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. சன்னியாசிகளுக்கு ராஜயோகம் பற்றி என்ன தெரியும்? அவங்க கிட்ட போய் யோகா கற்றுக் கொடுக்குன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க ராஜயோகன்னு போர்டு கூட போட்டிருப்பாங்க. உள்ளே போனோன்னு இப்படி கையை சூப்பாருங்க அப்படின்னோடனே எனக்கு அப்படியே அங்கே நான் போகும்போதே தெரிஞ்சிட்டேன் இது யோகா கிடையாது. இப்படி கையை வைக்கிறது, இப்படி வைக்கிறது, இப்படி கழுத்தை வளைக்கிறது, உடம்பு வளைக்கிறதே கிடையாது. அது வேற ஏதோ புத்தினால வேற என்னமோ பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சு. ஆனால் என்ன பண்ணணும் தான் தெரியல இல்லையா. அதான் பாப்பா சொல்றாரு,
சன்னியாசிகளுக்கு எப்படி தெரியும் ராஜயோகம் பற்றி? எப்பயாவது முன்னப்பின கத்துருந்தா தானே தெரியும். இப்ப எனக்கே அவங்க போய் சொல்றாங்கன்னு எப்படி தெரியும்? போன கல்பத்துல இறைவன் கிட்ட நேரடியா வாங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு 5000 வருஷமும் இதே தான் நடக்குது. ஸோ அது வருது. இது பொய்யே, நம்பாத நம்பாத இல்லையா? அப்ப ராஜயோகத்தை நான் வந்துதான் உங்களுக்கு கத்துக் கொடுக்கிறேன்னு சிவபாபா சொல்றாரு. மற்றபடி ஸ்ரீகிருஷ்ணர் கத்துக் கொடுக்க முடியாது. ஸ்ரீகிருஷ்ணர் கத்துக் கொடுத்த மாதிரி தான் கீதையில காட்டிட்டாங்க இல்லையா? ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணர் சொர்க்கத்துல இருப்பார், அங்க ஒண்ணும் சண்டெல்லாம் நடக்காது. இன்னொன்னு, எல்லாருமே தூய்மையா இருப்பாங்க. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறதுக்கு தான் ராஜயோகம். தூய்மையா இருக்கிற ஏன்னா தோச்ச துணியை துவைப்பானா? அழுக்கா இருக்கிற துணியை தானே துவைப்போம். ஸோ அழுக்கா இருக்கிற துணியை துவைக்கிறதுக்கு இறைவன் அழுக்கா இருக்கிற உலகத்துல வந்து நம்மள துவைக்கிறார். அப்ப அதான் ஆத்மாவை. இது பாரதத்துடைய மிக பழமையான யோகா. ஆனா கீதையில என்னுடைய பேருக்கு பதிலாக கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க. அதனால எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டுருச்சு இல்லையா? நான் ஒளிப்புள்ளியா இருக்கிறேன், நீங்களும் ஒளிப்புள்ளியா இருங்க. என்ன நினைங்கன்னு சொன்னத ஸ்ரீகிருஷ்ணர் என்ன நினைங்கன்னு ஸ்ரீகிருஷ்ணரை யார் பார்த்தா நினைக்கிறதுக்கு இல்லையா? இப்ப பார்த்ததா இருக்கிறோம். ஆனா துவாபர யுகத்துலதான் இருக்கிறாங்க. அவர் வாழ்ந்தது சத்தியுகத்துல. அப்ப எப்படி நினைக்கிறது? சரி, அவருக்கு ஒரு நல்ல குணத்தை காட்டுறாங்கன்னா அதுவும் காட்டல. பொண்ணுங்க பின்னாடி சுத்தினாரு, இவனை கொலை பண்ணாரு, அவனை கொலை பண்ணாரு, அப்புறம் இவங்களும் அதே மாதிரி தான் ஆயிடுவாங்க. அதனால பேரை மாத்தினாலும் எவ்வளவு தப்பாயிடுச்சு. சிவ ஜெயந்தி ஏற்படும் பொழுது உங்களுடைய வைகுண்டத்தின் ஜெயந்தியும் ஏற்படுது. அதுல கிருஷ்ணருடைய ராஜ்யம் நடைபெறுகிறது. சிவபாபாவுடைய ஜெயந்தி என்றால் கீதையின் ஜெயந்தியும் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். வைகுண்டத்தின் ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது. நீங்கள் தூய்மையாக ஆகிடுவீங்க. முந்தைய கல்பத்தை போன்று ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அப்படின்னா சிவபாபாவுடைய ஜெயந்தி என்றால் அதுவே சொர்க்க ஜெயந்தி ஆகும். பாபா வந்துதான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறாரு. என்னை நினைவு செய்யுங்கள் என்று இப்ப தந்தை சொல்றாரு. நினைவு செய்யாத காரணத்தினாலதான் மாயா ஏதாவது பாவ காரியங்களை செய்ய வச்சிடுது. நினைவு செய்யவில்லை எனில் உங்களுக்கு மாயா அடி கொடுத்துருது. நினைவில் இருக்கும்போது மாயா கிட்ட அடி வாங்க மாட்டீங்க. இங்கே குத்து சண்டை நடைபெறுகிறது. நமது எதிரி எந்த மனுஷனும் கிடையாது, ராவணன் தான் எதிரி. அந்த காமம் கோபம் பற்றி பேர சகங்காரம் இருக்குதே, அதுதான் உங்க எதிரி. சரி, சூப்பரா சொல்லப்படுறோம். இப்ப சிவ ஜெயந்தி, ஜெயந்தினால என்ன அர்த்தம்? பிறந்த நாள். கிருஷ்ண ஜெயந்தி, காந்தி ஜெயந்தின்னு சொல்லுவோம். சிவன் எப்ப ஜென்மம் எடுக்கிறார், அந்த கடைசின்னு ஒரு வருஷம் சங்கமகத்துல எடுக்கிறாரு, அப்பதான் வைகுண்டத்தின் ஜெயந்தியும் ஏற்படுது. வைகுண்டம்னா என்னது? என்னது வைகுண்டம்னா? சொர்க்கம். வைகுண்ட வாசம் சொல்றாங்க இல்லையா? அப்ப அதுலதான் கிருஷ்ணருடைய ராஜ்யம். இப்ப பாபா சொல்றாரு, சிவபாபாவுடைய ஜெயந்தினா அதுவேதான் கீதையின் ஜெயந்தி, அதுவேதான் சொர்க்கத்தின் ஜெயந்தியும். அந்த வைகுண்டத்தின் ஜெயந்திய கொண்டாடுறாங்களா? ஆமா, கொண்டாடுறாங்களா? தங்கச்சி எவ்வளவு சூப்பரா சொல்றாங்க பாருங்க இல்லையா? தேவதை ஆத்மா கரெக்டா அவங்க புடிச்சிட்டாங்க. டச் ஆச்சு சொல்றீங்களான்னு பார்த்தா அவங்க கரெக்டா சொன்ன வைகுண்ட ஏகாதசி. சொர்க்கவாசல் திருவிழா கொண்டாடுறாங்களா? ஆனா உண்மையிலே அது என்னைக்கு கொண்டாடணும்? சிவ ஜெயந்தி அன்னைக்கு தான் கொண்டாடணும். சிவன் பிறக்கிற அன்னைக்கு சொர்க்கம் திறக்கப்படுது. இவரு சொல்ல சொல்றான், பக்தியில சொல்றான். அதான் வைகுண்ட ஜெயந்தி கொண்டாடப்படுதுன்னா அதுதான் ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி அப்ப கொண்டாடுறாங்க இல்லையா? அது வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வரும். அது நைட்டு அதான் வைகுண்ட ஏகாதசியா? சரி, அதான் கொண்டாடுறாங்க. ஆனா உண்மையில சிவ ஜெயந்தி தான் சொர்க்க ஜெயந்தியா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சிவன் கோயில அப்படி கதவை திறந்தாலே கிருஷ்ணர் தான் இருப்பாரு. பெரும்பாலான கோயில்கள் அப்படியே என்ட்ரன்ஸ்ல கிருஷ்ணர் தான் இருக்கும், மகாவிஷ்ணு இருக்கும் இல்லையா? அப்ப பாப்பா சொல்றாரு, என்ன நினைவு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எந்த பாவமும் செய்ய மாட்டீங்க இல்லையா? அந்த நட்சத்திரத்தை நினைக்கிறதுலே கவனம் வச்சிங்கன்னா உங்களுடைய வார்த்தையே தவறா வராது. அவங்க பேசுறதுல கேட்டாதான் ஆத்மசக்தி வந்து பேசிடுறீங்க. அதான் சொல்றாரு, நினைவு செய்யாதனால தான் மாயா உங்களை பாவம் செய்ய வச்சிருது, அடிச்சிருது. ஆனா நினைவுல இருக்கும்போது அடி வாங்க மாட்டீங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க திட்டிட்டு இருப்பாங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, புகழ்ந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி குஷியாக இருப்பீங்க இல்லையா. அதுதான் இந்த யோகத்துடைய மகிமை. ஏன்னா இது குத்துச்சண்டை, மாயா கூட சண்டை நடக்குது, மற்றபடி மனுஷன் கூட கிடையாது, நம்ம எதிரி மாயா மட்டும்தான். திருமணம் நடைபெற்றதும் குமார் குமாரி தூய்மை இழக்கின்ற போது ஒருவருக்கொருவர் எதிரியாக ஆகிடுறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க லவ் பண்ணும்போது எவ்வளோ நல்லா இருந்துச்சு, கல்யாணம் ஆனவனே இல்லையே இல்லையா. அது காரணம் என்ன? விகாரம். விகாரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி ஆக்கிடுது. இப்போ அந்த விகாரத்தில் விழாத வரைக்கும் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. விகாரத்தில் விழாத திருமணம் இங்கே தான் நடக்கும் இல்லையா. ஸோ அங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. எப்போ விகாரத்தில் விழுறாங்களோ காமத்தில் விழுறாங்களோ அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி ஆக்கிடுறாங்க. திருமணத்துக்கு 100,000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. திருமணம் தான் உங்களை நாசப்படுத்தக்கூடியது என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளே, காமம் மிகப்பெரிய எதிரி, இதன் மீது வெற்றி அடையுங்கள் மற்றும் தூய்மைக்கான உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லையா. யாரையும் நினைக்காம பாபாவை மட்டும் நினைக்கிறது ஒரு குமார் கன்னியாவுக்கு ஈஸி. ஆனால் கல்யாணம் உங்களுக்கு ஈஸியா? ரொம்ப கஷ்டம். மனைவி ஞாபகம் வரும், குழந்தை குட்டி ஞாபகம் வரும். அது அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ, அந்த கடைசி நேரத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ. பந்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் ஞாபகம் வரும், அவங்க அந்த குழந்தை அந்த உறவுகள் தான் ஞாபகம் வரும், வந்துடும் இல்லையா. ராமேஸ்வரர், உங்களை நாசப்படுத்தக்கூடியதே இந்த கல்யாணம் தான். காமம் மிகப்பெரிய எதிரி குழந்தைங்களே, இதன் மீது வெற்றி அடையுங்கள், நான் தூய்மையாக இருப்பேன்னு உறுதிமொழி எடுத்துக்கோங்க, சத்தியம் பண்ணுங்கன்னு பரலோக தந்தை உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறார். யாருமே தூய்மை இழந்து விடக்கூடாது. இந்த விகாரத்தின் மூலமா தான் நீங்க பல பிறவிகளாக தூய்மையற்றவர்களாக சக்தி இழந்தவர்களாக ஆகிட்டீங்க. அதனாலதான் காமம் மிகப்பெரிய எதிரின்ட்டு பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்குது. பகவத்கீதையில ஏன் சொல்லணும்? கிருஷ்ணரை ஏத்துக்கிறீங்க, அவர் காமமாக மிகப்பெரிய எதிரின்றாரு, அதை விட வேண்டியது தானே இல்லையா. அதனாலதான் சொல்லிருக்க, அப்ப சண்டை போடுற இடத்துல போய் காமம் மிகப்பெரிய எதிரின்னு சொல்லுவாங்க. அப்ப அது இங்க நடக்கிறத தூக்கி அங்க போட்டாங்க. காமம் மிகப்பெரிய எதிரின்னு அதனால தான் சொல்லப்படுது. ஏன்னா பல ஜென்மமாக உங்களுடைய சக்தி போயிட்டே இருக்குது. தந்தை மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்கிறாரு. நீங்கள் எப்படி 84 பிறவி எடுத்தீங்க, இப்போ நீங்கள் திரும்பி போகணும். உங்களுக்குள்ள மிகவும் சுத்தமான அகங்காரம் இருக்கணும். ஆத்மாக்களாக நாம தந்தையின் வழிப்படி நடந்து பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். நாமே பிறகு சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்வோம். எந்த அளவுக்கு முயற்சி செய்வீங்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவீங்க. ராஜா ராணியாக ஆனாலும் சரி, பிரஜையாக ஆனாலும் சரி, ராஜா ராணியாக எப்படி ஆக முடியும் என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தையை பின்பற்றுங்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. அது இப்போதைக்கான விஷயம், லௌகீக சம்பந்தங்களுக்காக சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது. என் ஒருவனை நீங்க நினைவு செஞ்சீங்கன்னா விகர்மங்கள் விநாசமாகும் என்று தந்தை கட்டளை இடுகிறார். நாம நல்ல வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம், பலருக்கு சேவை செய்கிறோம் என்பதை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. குழந்தைகள் தந்தையிடம் வருகின்றனர் எனில், சிவபாபாவும் புத்துணர்வு ஏற்படுத்துகின்றார் எனில், இவரும் இந்த பிரம்மா பாபா கூட புத்துணர்வு ஏற்படுத்துகின்றார், இவரும் கற்றுக்கொள்கிறார் அல்லவா. நான் அதிகாலையில் வருகிறேன் என்று சிவபாபா கூறுகின்றார். ஒருவேளை யாராவது சந்திக்க வருகின்றனர் எனில் இந்த பிரம்மா புரிய வைக்க மாட்டாரா என்ன? பாபா நீங்கள் வந்து புரிய வையுங்கள், நான் புரிய வைக்க மாட்டேன் என்று கூறுவாரா என்ன? இது மிகவும் குப்தமான ஆழமான விஷயம் அல்லவா. நான் அனைவரையும் விட மிக நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். சிவபாபா தான் புரிய வைக்கின்றார், இவர் புரிய வைக்க மாட்டார் என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள்? கல்பத்திற்கு முன்பு இவர் புரிய வைத்திருந்ததால் தான் இந்த பதவி அடைந்திருந்தார் என்பதையும் அறிவீர்கள். மம்மாவும் புரிய வைத்தார் அல்லவா, அவரும் உயர்ந்த பதவி அடைகின்றார். அங்கு பாபாவை சூக்ஷ்ம வதனத்தில் பார்க்கிறார் எனில் குழந்தைகள் தந்தையை பின்பற்ற வேண்டும். ஏழைகள் தான் சரண்டர் ஆகின்றனர். சூப்பரா நிறைய ரகசியத்தை வெளிப்படுத்துறார் பாபா இன்னைக்கு இல்லையா. காமம் மிகப்பெரிய எதிரி, எந்த காரணத்தை கொண்டும் எண்ணத்துல கூட காமத்தை வரவிட மாட்டேன், சத்தியம் பண்ணுங்க, தூய்மை இழக்கிறதுனால தான் பல ஜென்மமா சக்தி இழந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ பாபா சொல்கிற நல்ல முறையில் புரிய வைக்கிறார் எப்படி 84 பிறவி எடுத்தீங்கன்ட்டு. ஸோ 84 பிறவி முடிஞ்சிச்சு, 5000 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்போ நாம் திரும்பி போகணும். அப்போ உங்களுக்கு சுத்தமான கர்வம் இருக்கணும், நான் தேவதையாக போகிறேன், சுயம் இறைவன் கிட்டேயே இந்த ஞானத்தை கற்றுக்கிட்டு இந்த பாரதத்தையே சொர்க்கமாக்க போகிறேன். இப்போ எவ்வளோ பேர் இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்காரங்க சமூக சேவகர் செய்கிறவங்கலாம் மற்றவங்களா போய் கேவலமாக பார்ப்பாங்க. நான் பெரிய சேவையை அவர் செய்கிற மாதிரி அவர் என்ன பண்ணாலும் உலகம் ஒன்று சொர்க்கமாக போகப்படுறதில்ல. ஆனால் சொர்க்கமாகவே மாத்திரை சேவை நீங்கள் இறைவனோடு செய்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அகங்காரம் இருக்கணுன்ற எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ ஒரு ஒரு இடத்துல எங்கேயோ போகும்போது ஒரு மேட்டாஜ் போகும்போது அங்கேருந்து அவங்க சொன்னாங்களாம், பிரம்மகுமாரி நீங்கள் இங்கே வராதிங்க அப்படின்னா. ஏன்னா அங்கேருந்து ஒரு பொண்ணு சொல்லுமா, நாங்களாம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம், நீங்களாம் பேனு பார்ப்பீங்க எங்களை அப்படின்னாங்களாம். அப்போ அங்கே சுத்த அகங்காரம் இருக்குது இல்லையா? சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ அந்த அந்த அகங்காரம் உங்களுக்கு சொன்னால் யாரோட குழந்தை? இறைவனுடைய குழந்தை. யார் எனக்கு சொல்லி கொடுக்குறது யார்? இறைவன். கூடவே இருக்கிறது யார்? இறைவன். அந்த அகங்காரம் இருக்கணும், ஆனால் பணிவும் இருக்கணும், மனசுக்குள்ளே இந்த அகங்காரம் இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவீங்க. ஸோ ராஜாராணியும் ஆகலாம், பிரஜையும் ஆகலாம், அது உங்களுடைய முயற்சி படி. அப்பாவை ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். பக்காவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆயிடுவீங்க. ஸோ அப்பாவை பின்பற்றணும்னு சொன்னது லௌகீகத்துக்காக இல்லை, இப்போதைக்கான விஷயம் அப்படின்னு சொல்ல. பாருன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னுவாங்க இல்லையா, அதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் பொருள். முதல் தேவதைகள் பாபா அம்மாவும் தானே இல்லையா? ஸோ இதை புரிக்கிறது அவங்க கிடையாது, அந்த அப்பா அம்மா கொடுக்குற ஞானமெல்லாம் நமக்கு துக்கத்தை கொடுக்கறது தான் இல்லையா? சரி, அப்போ பாப்பா சொல்லுறது என்ன நினச்சிங்கன்னா பாவம் அழிஞ்சிடும். ஸோ அது மட்டும்தான் பண்ணுங்கன்னு தான் உங்களுக்கு பாபா கொடுக்குற கட்டளை. நாம் நல்ல வழியில் நடந்துக்கிறோம், நிறைய பேருக்கு சேவை செய்கிறோன்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ நாம் பாபா கிட்ட வர்றோம், பாபா நம்மளுக்கு குஷிப்படுத்துகிறோன்னா பிரம்ம பாபாவும் குஷிப்படுத்துகிறாருன்றது இதுதான் பெரிய விஷயம். அப்போ அப்போ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரம்ம பாபா உடம்புக்குள்ளே எப்பயுமே சிவ பாபா இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. நான் புரிய வைக்கிறேன்னா நான் இல்லாதப்போ வந்தால் அவர் புரிய வைக்க மாட்டாரா? இல்லை பிரம்மபாபா சிவபாபா வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டுருப்பாரா? நீங்கள் இருங்க, நாளைக்கு காலையில் ஒருவர் கேளுங்கன்னா இருப்பார். அதை புரிஞ்சுக்கணும், இதுதான் ஆழமான விஷயம். சார் நாள் ஃபுல்லாலாம் நான் இருக்கிறது கிடையாது. அடுத்தது பாபா சொல்கிற இவர் எல்லாருக்கும் புரிய வச்சதுனால தான் இவருக்கு இவ்வளோ உயர்ந்த பதவி. சிவனை யாரோ சொன்னாங்கப்பா, என்ன சொன்னாங்கன்னா அதாவது அவர் அவருக்கு தான் மிகப்பெரிய மாயாலாம் வரும் இல்லையா, நல்லா சின்ன சின்ன பொண்ணுங்க வரும், அவங்களுக்குலாம் வந்து காட்சி கிடைக்கும். இவர் இருக்கும்போது ஸ்ரீகிருஷ்ணராக காட்சி கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவர் வந்து அப்போ சிவன் உள்ளே இருக்க மாட்டார், பட் இருந்தாலும் சிவன் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டிக்கு வரோம். அப்போ தான் அவங்க மரியாதையாக நடந்துக்குவாங்கன்ட்டு. இப்போ எவ்வளோ இது இருக்கணும் இல்லையா? அதுதான் சரி. பாபா சொல்கிறார் கல்பத்துக்கு முன்னாடி இவர் உங்களுக்கு அந்த அளவுக்கு இறைவனுக்கு ஈக்குவலாக புரிய வச்சதுனால தான் இவ்வளோ பெரிய பதவி. மம்மாவுக்கும் அதனால தான் கிடச்சிருக்கு ஸ்ரீலக்ஷ்மி பதவி இல்லையா? அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி கல்வியின் தெய்வம்னு சொல்லிடுறாங்க இல்லையா? அடுத்தது பாபா சொல்கிற சூக்ஷ்மவதனத்தில் பாபாவை பார்க்குறீங்க தானே, அவங்கள ஃபாலோ பண்ணணும் இல்லையா? சூக்ஷ்மவதனத்துலேயும் பிரம்ம பாபாவை பார்க்குறாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஏழைங்க தான் பாபா கிட்ட ஃபுல் அர்ப்பணம் ஆகுறாங்க. எண்ணம் சொல் செயல் உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் பாபா இது எல்லாம் ஒன்றுதுன்னு ஃபுல்லாக அர்ப்பணமாகிறது ஏழைங்க தான். பணக்காரங்க அது மாதிரி அர்ப்பணமாக முடியாது. பாபா இவை அனைத்தும் உங்களுடையதுன்னு ஏழைங்க தான் சொல்கிறாங்க. சிவ பாபா வல்லல் ஆவார், அவர் ஒருபோதும் யாருக்கிட்டையும் எதையும் கேட்கறது கிடையாது. இதுவை அனைத்தும் உங்களுடையதுன்னு குழந்தைங்க கிட்ட அவர் சொல்கிறார். குழந்தை இந்த ராஜ்யமே உன்னுடையதுன்ட்டு அவர் சொல்கிறார். அவர் எதுக்கு நம்மக்கிட்ட இருக்குது தேவையில்லாத பொருள்லாம் அவர் வாங்கணும் இல்லையா? தனக்கென்று மாளிகையை இங்கே அல்லது அங்கே உருவாக்கிக்கிறது கிடையாது. பாபா வந்து சிவபாபா இருக்கணும்ன்ட்டு ஒரு மாளிகையை உருவாக்கிக்கிறாரா? இப்போ சிவபாபா பேர் கெட்டுடக்கூடாதுன்றதுக்காக பிரம்ம பாபா ஒரு குடிசை வீட்டில் தான் இருக்கார். பயங்கரமாக மதுபனில் போனோன்னா பெரிய பெரிய பில்டிங் இருக்கும். ஆனால் அவர் எங்கே இருந்தார்?
அப்படி படித்தீங்கன்னா கால் தலை மட்டும்தான் இருக்கும், அவ்வளோ சின்ன குடிசையில் இருப்பேன். இப்பயும் இருக்கு இந்த குடிசை. இப்போ எப்படி, ஏன்னா இவர் கொஞ்சம் சுகபோகமாக இருந்தால் சிவபாபா கெட்ட பேர் வந்துடும்ல, அப்போ அவர் எவ்வளோ இருக்காரு. நான் எனக்குன்னு அந்த மாதிரி இங்கேயும் உருவாக்கலை, பரந்தாமத்திலையும் உருவாக்கலை, சொர்க்கத்திலையும் உருவாக்கலை, எனக்குன்னு எதுவுமே. அதனால தான் அன்பே சிவன் சொல்கிறோம் இல்லையா. அவர் ஒருபொழுதும் கேட்கறது கிடையாது, உங்களைத்தான் சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக நான் ஆக்குறேன். இப்போ இந்த ஞான ரத்தினங்கள்னால உங்கள் புத்தின்ற பையை ரப்பிக்குங்க, நிறைத்து கொள்ள வேண்டும், பையை நிறைத்து விடுங்கள் என்று கோவிலுக்கு சென்று சொல்கிறாங்க. ஆனால் எந்த பொருள்னால எந்த பையை நிறைக்கணும், பையை நிறைக்கக்கூடியவர் செல்வம் கொடுக்கும் லக்ஷ்மியா சிவனிடம் செல்வது கிடையாது. கிருஷ்ணர் கீதை கூறியதாக சொல்கிறாங்க, ஆனால் பையை நிரப்புங்கள் என்று கிருஷ்ணரிடம் கூட சொல்றது கிடையாது, சங்கரிடம் போய் சொல்றாங்க. சிவனும் சங்கரும் ஒன்னு நினைக்கிறாங்க. சங்கர் பையை காலியாக்கக்கூடியவர், நமது பையை யாரும் காலி செய்ய முடியாது, விநாசம் ஆகியே தீர வேண்டும். ருத்ர ஞான யஜ்யத்தின் மூலம் விநாச நெருப்பு வெளிப்பட்டதுன்னு பாடப்பட்டிருக்கு, ஆனால் இப்படி புரிஞ்சுக்கிறது யாரும் கிடையாது. எப்படி சொல்றா சொல்ற பார்த்தீங்களா, இப்போ சொர்க்கத்துக்கு எஜமானராக ஆக்குறதுக்காக இப்போ இந்த ஞானத்தை கொடுக்க, இந்த ஞான ரத்தினங்கள் தான் அங்கே உண்மையிலே ஸ்தூல ரத்தினங்கள், ரத்தின மாலு எல்லாமாவும் மாறுது. ஆனால் இதை நிரப்புறது புத்தின்ற பைக்குள்ளே நிரப்பணும். ஆனால் அவங்க போய் யார்கிட்ட கேட்குறாங்க, ஒன்று லக்ஷ்மி கிட்ட கேட்குறாங்க இல்லையா. அது ஒரு பூஜை இப்போ கூட போயிட்டு வந்தோம் ஒரு கோயிலில், அதுக்கு ஒரு யாகம் கூட வளர்ப்பாங்க. இப்போ என்ன நினச்சி நவராத்திரி மட்டும்தான் செல்வத்துக்கு, இப்போ சரஸ்வதி பூஜை அடுத்த நாள்ன்னு நினைக்கிறான். அப்போ அங்கே போய் கேட்குறாங்க, அதான் பாபு சார் லக்ஷ்மியாக நிரப்ப முடியும் உங்களுக்கு. சிவன்கிட்டையும் அவங்க கேட்கறது கிடையாது, கிருஷ்ணர்கிட்டையும், கிருஷ்ணர் கீதையை சொல்கிறதா சொல்கிறாங்க, அவர்கிட்ட கூட கேட்கறது கிடையாது. யார்கிட்ட கேட்குறாங்கன்னா சங்கர்கிட்ட கேட்குறாங்க. சங்கர்னா யாருன்னா கழுத்தில் பாம்பு போட்டு உட்காந்துன்னு இருக்கிறாரு, அது இருக்கிறாரு. அவர் ஒன்றும் சிவன் கிடையாது இல்லையா, அப்படி ஒருத்தரும் கிடையாது. அது ஆக்சுவலாக அது சூக்ஷ்ம உடலில் பக்தியுடைய ஆசை நிறைவேற்றுறதுக்காக அவங்களுக்கு அந்த காட்சி காட்டுறதுக்காக வச்சிருக்கிறாரு, அதுதான் அது. அப்போ அவர் பையன் காலி பண்ணக்கூடியவருன்றது அழிவுக்கு காரணம் சங்கர்ன்றாங்க இல்லையா. அப்போ எல்லாமே நம்ம நினைச்ச ஞானம் எல்லாமே மறந்தும் போயிடும் இல்லையா, குணங்கள் மட்டும் வருமே தவிர ஞானம் போயிடும். அப்போ எவ்வளோ தப்பாக பண்ணுறாங்க பாருங்க, மற்றபடி உலக அழிவு நடந்தே தீரணும். அப்போ சிவன் உருவாக்குற அந்த ருத்ர தாண்டவன்றாங்க, இந்த ருத்ர ஞானத்தை தான் தாண்டவன் காட்டினாங்க, ருத்ர ஞான டான்ஸ் ஆடுறத. இப்போ இந்த ஞான யஜ்யத்தின் மூலமாக விநாச நெருப்பு, விநாசம்னா அழிவு, உலக அழிவுக்கான நெருப்பு புறப்பட்டதுன்னு வேதத்தில் எழுதியிருக்குது. ஆனால் அதுக்கு அர்த்தம் தெரியல அவங்களுக்கு. இறைவன் உருவாக்குற இந்த ஞான யஜ்யம், இந்த இயக்கத்தை தான் யஜ்யம்ன்றது, ஞானத்தை உருவாக்கக்கூடியது. இதன் மூலமாகத்தான் உலக அழிவு ஏற்பட போகுதுன்னு யாருக்கும் தெரியல. இப்போ பாபா சார், குழந்தைகளாகிய நீங்கள் இல்லறத்திலும் இருக்கணும், தொழிலும் செய்யணும். தந்தை ஒவ்வொரு குழந்தையின் நாடி பார்த்து அறிவுரைகளை கொடுக்கிறாரு. ஏன்னா பாபா சொல்லி செய்யலை அப்படின்னா பிறகு ஏன் அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால நாடி பார்த்து தான் அறிவுரை கொடுப்பாரு. இவரிடத்தில் வந்தே ஆக வேண்டும், அவர் முழுமையான அறிவுரை கொடுப்பார். பாபா இந்த சூழலில் நான் என்ன செய்யணும்னு அனைவரும் அவர்கிட்ட கேட்கணும். இப்போ என்ன செய்யட்டும், தந்தை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு, நாம் சொர்க்கவாசி ஆகக்கூடியவங்க, இப்போ நரகவாசிகளாக இருக்கிறோம்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் நரகத்திலும் கிடையாது, சொர்க்கத்திலும் கிடையாது. யாரெல்லாம் பிராமணர்களாக ஆகி இருக்கிறாங்களோ அவங்களுடைய நங்குரம் இந்த சீச்சி உலகத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டது. இப்போ நீங்கள் கலியுகங்கிற கரையிலிருந்து வெளியேறி விட்டீர்கள். சில பிராமணர்கள் தீவிர வேகத்தில் செல்கின்றனர், சிலர் நினைவு யாத்திரையில் குறைவாக இருக்கின்றனர், சிலர் கையை விட்டு விடுகின்றனர் எனில்
மூழ்கி இறந்து விடுகின்றனர், அதாவது மீண்டும் கலியுகத்திற்கு சென்று விடுகின்றனர். இப்பொழுது படகோட்டி நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த யாத்திரைகளில் பல வகைகள் உள்ளன. உங்களது யாத்திரை ஒன்றே ஒன்றுதான். இது முற்றிலும் தனிப்பட்ட யாத்திரையாகும். ஆம், புயல்கள் வரும்பொழுது நினைவை துண்டித்து விடுகிறது. இந்த நினைவு யாத்திரையை நல்ல முறையில் உறுதியாக்குங்கள், முயற்சி செய்யுங்கள். நீங்கள் கர்ம யோகிகளாக இருக்கிறீர்கள். எவ்வளவு முடியுமோ கைகள் வேலை செய்தாலும் உள்ளம் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். அரை கல்பமாக நீங்கள் நாயகிகளாக இருந்து அந்த ஒரு நாயகனை, அதாவது இறைவனை, சிவனை நினைவு செய்து வந்தீர்கள். பாபா, எமக்கு இங்கே அதிக துக்கம் இருக்கிறது, இப்பொழுது எம்மை சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆக்குங்கள். நினைவு யாத்திரையில் இருந்தால் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும். நீங்கள்தான் சொர்க்க ஆஸ்தி அடைந்திருந்தீர்கள், இப்பொழுது இழந்து விட்டீர்கள். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, அதனால தான் பழமையான பாரதம்னு புகழ் பாடுறாங்க. பாரதத்திற்கு அதிக மரியாதை கொடுக்கிறாங்க. அனைத்தையும் விட உயர்ந்ததாகவும் இருக்கிறது, அனைத்தையும் விட பழையதாகவும் இருக்கிறது. விநாசம் எதிரில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். யார் நல்ல முறையில் புரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள மிகுந்த குஷி இருக்கும். கண்காட்சிகளில் எத்தனை பேர் வராங்க, அகமதாபாத்தில் எத்தனை சாது சன்னியாசிகள் வந்தாங்கன்னு பார்த்தீங்க இல்லையா? இப்போ பாபா சொல்கிறேன், சரி பாப்பா நான் தூய்மையாக இருக்கணும், ஆனால் வீட்டில் இருந்தால் எப்படி கணவன் தூய்மையாகவே இருக்க விட மாட்டானே, அல்லது மனைவி தூய்மையாக இருக்க விட மாட்டாங்களே? பாபா சொல்கிறார், இல்லறத்தில் தான் இருக்கும், ஆனால் தூய்மையாக இருக்கும், அதுதான் டேலண்ட். இல்லைனா நீ காமத்தை வென்றுட்டு நான் எப்படி உன்னை நம்புறதுன்ற. சாது சன்னியாசிகள் குடும்பத்தை விட்டுட்டு போயிருக்கிறாங்க, அவங்க தூய்மையாக இருப்பாங்க, ஏன்னா வேறு வழி கிடையாது. இருந்தும் உன்னுடைய புத்தியில் கொஞ்சம் கூட அந்த ஈர்ப்பு, விகார ஈர்ப்பு இல்லாமல் இருக்கிறது தான். அதேமாரி குமாரா கன்யா கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் அவங்களையும் விட்டுறாது மாயா, எப்படியாவது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தூய்மையாக இருந்து காட்டணும், அவ்வளோதான், ஆனால் குடும்பத்தில் இருக்கணும். அதேமாதிரி நான் வேலைக்கே போக தேவையில்லை, நான் வந்து பாபா சேவையிலே இருக்கிறேன், நினைவிலே இருக்கிறேன், சென்டரில் இருக்கிறேன்னா அதுவும் கிடையாது. வீட்டில் இருந்து வேலையும் செய், தொழிலும் செய், சரீர நிர்வாகத்துக்கும் பார்த்துக்கோ. ஏன்னா இது கர்ம யோகி, காரியம் செஞ்சுக்கிட்டே யோகத்தில் இருக்கிறது. அப்போ பாபா என்ன பண்ணுறாரு, நாடி பார்த்து தான் அட்வைஸ் கொடுக்குறாரு. பாபா சொல்கிறார், தூய்மையாக இருக்கணும், கல்யாணம் பண்ணி தான் உன் வாழ்க்கை நாசமாக போச்சு, எல்லாருடைய வாழ்க்கையும் நீ கல்யாணம் பண்ணல, ரொம்ப கொடுத்து வச்சோமா சொல்கிற. டெய்லியும் வாணியில் இருந்தாலும் ரொம்ப குழந்தை போய், பாபா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க பாபா, என்ன பாபா பண்ணுறது? அப்போ சொல்கிறார், சரி பண்ணிக்க குழந்தைங்க, ஏன்னா உனக்குள்ளே ஆசை வந்துருச்சு, கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு, நான் சொன்னால் நீ கேட்கவா போகிற, அதனால் பண்ணிக்கன்றாரு. ஏன்னா இறைவன் சொல்லி மீறினா அதுக்கு தண்டனை அதிகமாகிடும் இல்லையா? அதனால் இப்போ பாபா சொல்கிறது, அப்போ நான் சொல்லி அவங்க செய்யலைன்னா அதுக்கு நான் எதுக்கு அட்வைஸ் பண்ணேன், அதுக்கு இன்னும் வேறு தண்டனை அதிகமாகிடும். அதனால் அந்த குழந்தை என்ன சொல்லணும்னு ஆசைப்படுதோ அதை சொல்கிறேன். எனக்கு பாபாவே சொல்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிட்டேன், புரிஞ்சுக்கணும் அது எதுக்காக சொன்னார், ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கு எது ஆசை இருக்குது குழந்தைக்கு அப்படின்ட்டு. அப்போ மற்றபடி அறிவுரை கேட்கறதுக்கு பாபா கிட்ட நீங்க வந்தே ஆகணும். ஒவ்வொரு தடையும் பாபா கிட்ட கேட்டுட்டு தான் எந்த வேலையா இருந்தாலும் செய்யணும், யோசிக்கணும், பேசுறது எல்லாமே பாபா நான் கரெக்டா நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன், நான் செக் பண்ணிட்டே இருக்கேன். இந்த சூழல்ல நான் என்ன பாபா பண்ணணும்? ஒவ்வொரு தடையும் அவர்கிட்ட கேளுங்க. நம்ம குழந்தை கை குழந்தை, எப்படி குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, அப்பா கிட்ட தானே போவோம். அந்த மாதிரி பாபா கிட்ட நீங்க வழி கேட்கணும். இப்ப என்ன செய்யணும் பாபா, இது பண்ணிட்டோம் பாபா, அடுத்தது என்ன பண்ணணும் பாபா, அப்படி கேட்கணும் நீங்க. இப்ப பாபா நம்மள சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போற, ஆனா சொர்க்கவாசி ஆகக்கூடியவங்க இப்ப என்ன வாசியா இருக்கிறோம்? நரகவாசியா இருக்கிறோம் அப்படின்ட்டு இதுல போட்டிருக்கு. பட் இருந்தாலும் உண்மையில நாம நரகத்திலும் கிடையாது சொர்க்கத்திலும் கிடையாது. சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்ப பாண்டியில இருந்து சென்னைக்கு போயிட்டு இருக்கிறோம்,
பாண்டி விட்டு கிளம்பிடுச்சு வண்டி. அப்ப பாண்டி கிடையாது, சென்னை கிடையாது, வழியில இருக்கிறோம். அந்த மாதிரி வழிதான் இந்த சங்கமிகம், சொர்க்கத்தின் வாசல். இல்ல படகு வந்து நங்கூரம் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல, அதை எடுத்தாச்சு. நாம டப்புனா ஐயோ இந்த ஊரை விட்டு நான் போக மனசுலன்னு குறிச்சிடலாம், அது வேற விஷயம். அது மாதிரி ஐயோ கழிவத்தை விட்டு போக முடியலன்ட்டு டக்குன்னு போய் விகாரத்துல விழுந்துடுறாங்க. இப்ப பாபா சொல்றாரு, ஆனா உங்களுடைய நங்கூரம் நீக்கப்பட்டு அப்படியே நீங்க குதிச்சா கூட திரும்பி கழிவத்துக்கும் போயும் இருக்க முடியாது, அதான் பெரிய விஷயம். ஏன்னா உண்மை எதுன்னு தெரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் போய் நம்ம நம்ப மாட்டோம், போய் ஏதோ ஒரு கஷ்டம்னா போய் சாமியை கும்பிடுவோம். இது நாம தான், நம்மளே நம்மளை கும்பிட்டா என்ன ஆகும், நமக்கு அது தெரியும். ஸோ அதுவும் பண்ண முடியாது, இதுவும் பண்ண முடியாது. அதான் பாபா சொல்றாரு, சில பாபாக்கு வந்து தீவிர வேகத்தில் பக்காவா பாபா நினைவு சேவையோ ஞானம் அப்படின்னு சமஸ்பீடாக போகிறாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, பாபாவை சரியாக நினைவு செய்யாம. இப்போ சில பாபா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பாபாவை நினைவு செய்யறதில்ல, அவ்வளோவா நினைவு செய்யலை அப்படின்னாலே மாயாவில் விழுந்துருவாங்க. இப்போ கையை விட்டுடுறாங்க அப்படின்னாலே செத்துட்டாங்கன்னு பாபா சொல்கிறார், இறந்துடுறாங்க, கழிவுக்கே போயிட்டாங்க, மூழ்கி இறந்துடுறாங்கன்றாரு. இப்போ நம்மள சங்கமயுகன்ற படகுல உட்கார வச்சு சிவபாபா படகோட்டியா அழிச்சிட்டு போறாரு இல்லையா? சரி, மற்றபடி இது ஒரு யாத்திரை, இதுக்கு ரிட்டர்ன் ஜேர்னியே கிடையாது, நேரம் அங்கே போயிடும் இல்லையா? சொர்க்கத்தை நினச்சு சொர்க்கத்துக்கு போயிடும், பரதத்தை நினச்சு அங்கே போயிடும், ரிட்டர்னே கிடையாது. ஆனால் மற்ற யாத்திரைகள் நிறைய இருக்குது, அது போயிட்டு திரும்ப வந்துடும் வீட்டுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரே யாத்திரை தான், அப்பாட்ட போனோம் சொர்க்கத்துக்கு போகணும், அப்பாட்ட போனோம் சொர்க்கத்துக்கு போகணும், இதே தான் இல்லையா? அப்போ இது முற்றிலும் தனிப்பட்ட யாத்திரை. ஆனால் அந்த இடத்துக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்கு மாயான்ற புயல் வரும் பாபா நினைவை கட் பண்ணுறதுக்கு. அதனால பாபா சொல்ற இந்த நினைவு யாத்திரையை நல்ல முறையில் உறுதியாக்குங்க. சேவை செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க, ஆனால் நினைவு கட்டாகாம செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா சேவையும் ரெட்டை பூட்டு, சேவை இல்லாமலும் வெறும் யோகத்தில் இருந்தாலும் மாட்டிக்குவீங்க. ஸோ ரெண்டுமே இருக்கணும், ஆனால் நினைவு பக்காப்படுத்துங்க, உறுதியாக்குங்க, முயற்சி செஞ்சிட்டே இருங்க. நீங்க கர்ம யோகிகளாக இருக்கிறீங்க, காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கை கால் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், ஆனால் இந்த உள்ளம் பாபாவுடைய நினைவில் அன்புல லயிச்சு போயிருக்கணும். எப்படி புதுசாக கல்யாணம் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைவு செஞ்சுக்கிட்டே காரியம் செய்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அரைக்கல்பமாக நீங்கள் நாயகிகளாக அந்த ஒரு நாயகனை தான் நினைவு செஞ்சீங்க, அந்த நாயகனை பற்றி தெரியாமலே, யாரை நினைவு செய்கிறாங்க அவர் எப்படி இருப்பான்னு தெரியாமலே நினைவு செஞ்சீங்க, அவருக்காக உயிரும் கொடுக்க தயாராக இருந்தீங்க. நினைவு மட்டும் என்ன நினைவு செய்யறது, அந்த மாதிரி நினைவு மட்டும் செஞ்சீங்கன்னு சொல்றாரு. எனக்கு இங்க ரொம்ப துக்கமா இருக்குதுன்னு நீங்க எப்ப துவாபர யுகத்துல, துவாபர யுகத்துல ரொம்ப துக்கமா, கொஞ்சம் துக்கம்தான், ஆனா அந்த தூய்மையா இருந்த ஆத்மாக்கு அந்த சின்ன விஷயம் தாங்கிக்க முடியல, ஏன்னா அப்படி ஒரு சுகத்தை அனுபவிச்சு. குழந்தை சின்ன விஷயத்துக்கு, குழந்தை எப்பயுமே சந்தோஷமா இருக்கும், சின்ன விஷயத்துக்கு அப்படியே அழுவும்ல, ஐயோ அம்மா போகாத போகாதன்னு அழுது இல்லை. அந்த மாதிரி அந்த பயங்கர ஆனந்தத்துல சுகத்துல தூய்மையில இருந்த நமக்கு ஒரு சின்ன தூய்மையின்மை வரும்போது தாங்கிக்க முடியாம இங்க எனக்கு துக்கம் அதிகமா இருக்குது, என்ன அந்த சுகதாமத்துக்கு மறுபடியும் எஜமானர் ஆக்குங்க, நான் அதை இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்களாம். அதுக்கு பாபா சொல்ற சொன்னீங்க இல்ல அங்கே போகணும்ல, இப்போ துக்கம் உச்சத்தில் இருக்குது, ஆனால் துக்கத்தில் இருக்குதுன்னே தெரியாமல் தூங்கிக்கிட்டு கிடக்குறீங்க. நினைவு யாத்திரையினால தான் உங்களுடைய பாவம் அழியும், அப்போ தான் நீங்கள் சொர்க்க அஸ்தியை அடைய முடியும். நீங்கள் அடைஞ்சும் இருக்கிறீங்க, இப்போ தான் இழந்துட்டீங்க தூய்மை இழந்ததுனால. ஸோ சொர்க்கமாக இருந்த அந்த பாரதத்துடைய புகழைத்தான் பழமையான பாரதம்னு பாடுறாங்க. மரியாதை எல்லாமே அவ்வளவு உயர்ந்ததாக இந்த பாரதம் இருக்குது, அதே நேரத்தில் எல்லாத்தையும் விட பழையதும் இந்த பாரதம் தான். இப்போ அதுக்கு முயற்சி பண்ணுங்க, மீண்டும் அந்த புது பாரதத்துக்குள்ள புதுசாக பிறவி எடுக்கணும்னு முயற்சி பண்ணுங்கன்னு குஷியப்படுத்திட்டு நேற்று வானில சொன்னார், பயமுறுத்தவும் செய்கிறாருன்ட்டு. அடுத்த லைன் சொல்றாரு, விநாசம் எதிரிலே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். யார் இந்த ஞானத்தை நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப குஷி இருக்கும்ன்றது.
இல்லையா? கண்காட்சிகள் என்ன, எத்தனை பேர் இதை கேட்கறதுக்கு வராங்க. அகமதாபாத்ல கூட பாருங்க, எத்தனை சாது சன்னியாசிகள்லாம் வந்து இதை கேட்டாங்க. சிவனடியார்கள்லாம் வந்து கேட்கும்போது நமக்கு குஷியா இருக்கும் இல்லையா? அவங்க சொன்னாங்க, நீங்க உண்மையை சொல்றீங்க பாருங்க. இன்னைக்குதான் போன் பண்ணி ஒரு பிரதர்ஸ் அதுல போட்டுருக்குறது எல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியலன்னாரு. அதே மாதிரி அங்க கண்காட்சியில அவங்களே சாது சன்னியாசிகளே சொன்னாங்க, அனைவரும் இது போன் பண்ணி சொன்னாலும் சன்னியாசியா அது மாதிரி தான் இருந்திருக்கணும், இல்லைன்னா அவருக்கு மட்டும் எப்படி தெரியும் இல்லையா? ஏதோ ஒரு டச் ஆயிருக்குது. நீங்க உண்மையை சொல்றீங்கன்னு சொல்றாங்க, ஆனா நம்ம தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தி அடையணும்னு புத்தியில மட்டும் பதிய மாட்டேங்குது. சொல்றது உண்மைன்னு தெரியுதா, ஆனா அந்த ஆஸ்தியை நான் அடையணும்னு பதிய மாட்டேங்குது. அப்ப அடையணும்னா தானே வருவாங்க. இங்க இருந்து வெளியில போனவனே புத்தியில இருந்து நீங்கிடுது. தந்தை நம்மை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறாருன்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அங்க அந்த சொர்க்கத்துல எப்படி இருக்குன்னா, கர்ப்ப சிறையும் இருக்காது, மற்ற சிறையும் இருக்காது, ரெண்டு ஜெயிலும் இருக்காது. சிறைச்சாலை பார்க்கவே முடியாது. இங்க இது எல்லாமே மாயையுடைய பகட்டு. பாபா சொல்றாரு, சத்யுகத்துல இருக்கும் பகட்டு, திரேதாயுகத்துல இருக்கும் பகட்டு, அதோட கலியுக இறுதியிலும் அதே பகட்டு வருது. உண்மையில சொர்க்கமே இங்க இருக்கிற மாதிரி ஒரு பகட்டு வருது. இங்க அந்த சொர்க்கத்து மேல ஆசை வராம எல்லாமே இங்க இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படி தர டிவி இங்க தொத்தா இங்க இருக்குது தெரியுது, அமெரிக்காவில் நடக்கிறது தெரியுது, இதெல்லாம் எங்க தெரியும். அப்படி ஒரு பகட்டு வந்துருது. இப்ப பாபா சொல்றாரு, இது எல்லாமே மாயையுடைய பகட்டு. இன்றைய நாட்கள்ல பாருங்க, ஒவ்வொரு விஷயமும் டக் டக்குன்னு நடக்குது. அடப்பாப்பா, அந்த காலத்துல லெட்டர் போய் ஒரு வாரம் கழிச்சு போய் சேர்ந்துதா சேரலையா தெரியும். இப்ப போன எடுத்தா அமெரிக்கால இருந்தா அந்த செகண்டே கேட்கறான், எல்லாம் டக் டக்குன்னு போயிடுது இல்லையா? மரணம் கூட சீக்கிரமா நடந்தது. போன மட்டும் இல்ல, உயிரும் டக்குன்னு ஓடி போயிடுது. இப்பதான்ப்பா டாட்டா காட்டிட்டு போனான், அதுக்குள்ள போயிட்டான்ப்பா, அதுக்குள்ள லாரிக்கார அடிச்சிட்டான், தோ உட்காந்து இருந்தாப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக் போறான்ப்பா. இப்பதான் வந்து ஒருத்தர் பெரியார் டிரைவர் சொல்றாரு, இப்பதான் வந்து கையெழுத்து போட்டு போனார், அதுக்குள்ள ஹார்ட் அட்டாக். ஸோ இங்க எல்லாமே டக் டக்குன்னு நடக்குது. மரணமும் விரைவாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சத்தியத்துல இந்த மாதிரியான உபத்திரவங்கள் ஏற்படவே ஏற்படாது, ஆனா இங்க மரணம் விரைவாக ஏற்படுகிறது, துக்கமும் அதிகமா ஏற்படுது, எல்லாமே அழிந்துவிடும். ஏன் அழியுது? முழு பூமி புதியதாக ஆகிவிடும். ரொம்ப அப்படியே காடா இருக்கிறத, காஞ்ச முள்ளு காடா இருக்கிறத நெருப்பு வச்சு பத்திட்டு அங்க விவசாயம் பண்றாங்க, அந்த மாதிரி இது எல்லாம் பழசு, எல்லாமே அழிஞ்சிடும். ஏன் அழிஞ்சினா, புதுசு புது அதே சொர்க்கம் இங்க உருவாகிறதுக்காக. இப்ப சத்தியுகத்துல தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்துச்சு, அது மீண்டும் அவசியம் ஏற்படும். நாலறைவுல என்னென்ன நடக்கும்னு நீங்களே பாப்பீங்க. இல்லையா? பாபா சொல்றதெல்லாம், பாபா சொன்னா காசெல்லாம் இருக்கும், ஆனா அந்த காசு வேலைக்கு ஆகாதுன்னு. இப்ப நட்சத்திரம் பார்த்தோம்னா பயம் வந்துருச்சு உங்களுக்கு, ஆஹா சொன்னது நடக்குதுன்ட்டு. அப்ப அது அதான் பாபா சொல்றாரு, சத்தியுகத்துல தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்துச்சு இல்லையா, சக்க காலச்சக்கரம் மீண்டும் நடக்க போகுது, கண்டிப்பா அது நடக்கதான் போகுது. நீங்க நம்புறீங்களா நம்மளையான்றதெல்லாம் கவலை இல்லை, நீங்க கண்ணை மூடிட்டதுனால விடியாம போயிடாது. ஸோ கண்டிப்பா ஏற்படும், என்னென்ன நடக்குதுன்னு நீங்களே பார்க்க தான் போறீங்க. மிக பயங்கரமான காட்சிகள் நிகழும். கனவுலேயே பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு மேல தண்ணி ஓடுது, மேல போய் நான் நின்றுட்டு இருக்கிறோம், எப்பயுமே தண்ணியிலே தான் வருது நமக்கு. அப்ப பாருங்க, அப்ப பயங்கரமான காட்சிகள்லாம் நடக்கும். குழந்தைகளாக நீங்க சாட்சாத்காரம் செஞ்சிருக்கிறீங்கல்ல, அதுதான் பாபா கனவாகவும் காட்டி இருக்கிறாரு இல்லையா? குழந்தைங்களுக்கு முக்கியமானது நினைவு யாத்திரை. ஸோ இதுல இருந்து எல்லாத்துலேருந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரே வழிதான், எதுவும் கிடையாது. கோவிந்தா கோவிந்தா கதை தேவை, ஓம் நம்ம சொல்ல தேவையில்ல, பட்டினி கடக்க தேவையில்லை, பிரதோஷத்துக்கு போக தேவை, எதுவும் தேவை. எப்பயும் நான் ஆத்மா அழிவுக்குரிய உடம்பு கிடையாது, அழிவற்ற ஆத்மா, என்னுடைய தந்தை பரமாத்மா செம்பொன் நிறமான உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கு, அந்த நினைவு மட்டும் பண்ணிட்டே இருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் உங்களை முன்னேறும் கலையில அழைச்சிட்டு போறது. இதுலதான் உங்களுக்கு பொறுமை சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி, எல்லா சக்தியும் உங்களுக்குள்ள நிரப்பும். அந்த கட்டசி நேரத்துல இப்ப ஒண்ணுமே நடக்கல, இப்பவே குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை, இயற்கை சீற்றங்கள் தாங்க முடியல. அப்ப அங்க எப்படி இருக்கும்? சென்னையில ரெண்டு மூணு நாள் அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்திருக்கிறாங்க, இப்படியா கழுத்து வரைக்கும் தண்ணி, நடு ராத்திரி கழுத்து வரைக்கும் தண்ணி, அது இல்லாம பாம்பு வரும் எல்லாம் வரும். அப்ப அது அதை விட என்ன நரகத்தை எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல இல்லையா? அப்படி இருந்திருக்கு, அதுவே ட்ரையலர் தான் சொல்றாரு. இப்ப என்னென்ன நடக்கும் இல்லையா?
அதனால அந்த டைம்லயே உங்களை எதுவுமே தாக்காம இருக்கிறதுக்கு, உங்களுடைய மனசு பதறாம இருக்கிறதுக்கான ஒரே வழி பாபாவுடைய முன்னேறும் கலையில இதுதான் உங்களை அழைச்சிட்டு போகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தார்மீகான முக்கிய சரம். அதாவது இன்னைக்கு வாணியுடைய சுருக்கம், அதெல்லாம் ஞாபகம் இல்லாட்டினாலும் இதையாவது ஞாபகம் வச்சுக்கணும். மட்டும் நாம பிராமணர்கள், உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவரையை விட உயர்ந்தவர்கள் நாம. அந்த பிராமணர்களாகிய நமக்குத்தான் பகவானே நேரடியாக வந்து கற்பிக்கிறாரு. நாம இப்ப இந்த பிராமணன்ல இருந்து தேவதைகளாக ஆகிட்டு இருக்கிறோன்ற இந்த நினைவிலேயே சதா இருக்கணும். இது மறக்கவே கூடாது. நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணன் தேவதையாகும். ஸோ பிராமணனுடைய குணம் தேவதையுடைய குணம் தான் வரணுமே தவிர கலியுக சூத்திரர்களுடைய குணம் வரக்கூடாதுன்ற அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். நாராயணனுடைய குணத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கிறேன்னா அது இருக்கணும். ஞான ரத்தினங்கள்னால தான் உங்களுடைய பையனை நிறைச்சிக்கிட்டு தானம் செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இதை மட்டுமே தான் உள்ள போடணும். அதுக்கு தான் டிவி பார்க்கக்கூடாது, மற்றவங்க இப்போ கதை அடிக்கிறத கேட்கக்கூடாதுன்னு சொல்றது. ஏன்னா இது வெளியே போயிடும் இல்லை. இதனால நிரப்பிக்கிட்டே இருக்கணும். இது மட்டுமே நிரம்பினா தான் இதை நீங்கள் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கவும் முடியும். இந்த கலியுகங்கிற தூய்மை இல்லாத அசுத்தமான உலகத்துடைய கரையை விட்டுணும். பிடிச்சிட்டு இருக்காதுங்க, ஐயோ அது போகுது போகுது, அந்த பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது. கோயிலுக்கு போனால் திரும்பி பார்க்காம, எங்கே போனால் திரும்பி பார்க்காம வரணும்னு அவங்க வீட்டை விட்டு ஊருக்கு போகிறோம்னா திரும்பி வீட்டை விட்டு திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு வீட்டை பார்க்கக்கூடாதுங்களா? சரி சரி சரி, அதான் யோசிச்சோம். அப்போ வீட்டை பார்க்கக்கூடாதுன்னு இந்த கலியுக வீடு இல்லையா? இப்போ கரையை பார்த்துட்டு இருக்கோம், ஐயோ போகுதே போகுதுன்னு. அங்கே சொர்க்கம் வருது, அதை பாரு, இங்கே இட்டு போனது உனக்கு துக்கம் கொடுத்ததையே ஏன் நினச்சின்னு இருக்கிற இல்லையா? மாயையுடைய புயல்களை பார்த்து பயப்படக்கூடாது, அது வரும், நீங்கள் பயப்படாதீங்க. என் கூட யார் இருக்கிறா? சுயம் பகவான் இருக்கிறார், அந்த தைரியம் இருக்கும் இல்லையா? நீங்கள் பயப்படக்கூடாது. வரதானம். சக்தி வாய்ந்த கண்ணாடியின் மூலம் அனைவருக்கும் தனது சாட்சாத்காரத்தை சேவிக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி கண்ணாடி முன்னாடி யார் போய் நின்னாலும் அவங்களுக்கு தன்னுடைய தோற்றம் சாட்சாத்காரம் உருவம் தெளிவாக தெரியும். ஆனால் ஒருவேளை கண்ணாடி சக்தி வாய்ந்ததா தெளிவாக இல்லை அப்படின்னா உண்மையான ரூபத்துக்கு பதிலாக வேற ரூபம் தான் தென்படும். ஒல்லியாக இருப்பாங்க ஆனால் குண்டாக தெரிவாங்க. அதனால் எல்லோருக்கும் உங்களுடைய உண்மையான சாட்சாத்காரம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் சக்தி நிறைந்த கண்ணாடியாக ஆகிடுங்க. அதாவது உங்கள் எதிரில் வந்த உடனே அவங்களும் தேகத்தை மறந்து தனது ஆத்ம ரூபத்தில் நிலைச்சிடணும். உண்மையான சேவையே இதுதான். இதன் மூலமாக தான் வெற்றி கிடைக்கும். செம பவர்ஃபுல்லான பாயிண்ட் இல்லையா? கண்ணாடியில் அந்த ரசம் போயிடுச்சு அப்படின்னா சின்ன பொருள் பெருசாலும் காட்டும் தெரியுமா இல்லையா? அவரோட வளைஞ்சு வளைஞ்சு காட்டும், அந்த மாதிரிலாம் காட்டும். ஏன் அது தெளிவாக இல்லாத சக்தி இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் கண்ணாடி, நீங்கள் உண்மையிலே யாரும் ஆத்மா அழியக்கூடிய உடல் இல்லை. ஸோ முழுக்க முழுக்க உங்களை ஒளியாகவே அனுபவம் செஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒளியாகவே பார்க்குறீங்க. அந்த பயிற்சி பக்காவாக இருக்குது. ஒரு பாபாவை தவிர யார் மேலே அன்பு இல்லை அப்படின்னா அந்தளவுக்கு சக்தியாக இருப்பீங்க. இப்போ கிட்ட வந்தோடனே அவங்களே உடம்பு மறந்துடுவாங்க. அப்படி தானே உடம்பு மறக்க வச்சு தானே பாபா அங்கே போய் சத்தியுகத்தெல்லாம் அழைச்சிட்டு போய் காட்டிட்டு வர்றாரு பாபா மீட்டு அப்போ கூட. ஸோ அப்படி ஆவாங்க. அப்போ ஒரு வினாடியில் அப்போது நீங்கள் உடம்பு கிடையாது ஆத்மான்னு நம்ம பாடம் எடுக்கிறதால வந்தோடனே நான் உடம்பு கிடையாது அவங்களே உணர்ந்துடுவாங்க. ஒளியாக இருக்கிறத அவங்க உணர்வாங்க. அப்படி அந்த அப்போ ஆத்ம ரூபத்தில் அவங்க நிலைக்கிற அளவுக்கு நீங்கள் ஆத்ம சக்திசாலியான ஆத்மஸ்வரூபத்தில் இருந்து பண்ணுற சேவை தான் உண்மையான சேவை. இதன் மூலமாக தான் வெற்றி கிடைக்கும். அதனால தான் சேவை செய்யும்போது ஃபுல் ஆத்மஸ்வரூபத்தில் நான் ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அந்த ஆத்மா என்னுடைய சகோதரன், அந்த ஆத்மாவுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் பேசணும். அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டச் ஆகுது பாருங்க. இதன் மூலமாக தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது.
நம்ம பாப்ப சக்திசாலியா இருக்கணும். புத்தி எங்கேயுமே மாட்டி கூட, சின்ன சஞ்சலம், சின்ன கோபம், சின்ன காமம், பற்று, பேரசங்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே ஃப்ரீயா இருக்கும். ஒரு பாபா தர எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. திரும்புற பக்கம்லாம் பாபா, ஒருத்தங்க திட்டினா கூட பாபா எனக்கு அந்த அன்பு சக்தியை பிரயோகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறேன்ட்டு பாபாவுக்கு நன்றி சொல்லி தான் அங்கே பார்த்துட்டு இருக்கோம். பாபாவை தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அவங்க திட்டுறதை நமக்கு உண்மை தெரியாது இல்லையா? அதுதான் உண்மையான சொல்லி. ஸ்லோகன், தந்தையின் அறிவுரைகளை சொரூபத்தில் கொண்டு வர்றவங்க தான் ஞான சொரூபம், அன்பு சொரூப ஆத்மா. அப்ப இன்னொரு விஷயம் இந்த வரதானத்துல என்னன்னா, தன்னுடைய சொரூபம். அப்ப இது ஆத்மஸ்வரூபம் ஒண்ணு, அது ஃபரிஸ்தாவா தெரியணும், அப்படியே ஒளி உடல் இருக்கிற மாதிரி தெரியணும், அல்லது மாரியம்மன் அல்லது பெருமாள் இந்த மாதிரி காட்சியம் காட்டணும். ஸோ அந்த அந்த ஸ்டேஜில் நம்ம நடிச்சிருக்கும் போது அந்த காட்சி அவங்களுக்கு தெரியும், நான் உண்மையிலே கிருஷ்ணன் தான். நீங்கள் ஃபுல்லாக நம்பி பார்க்கும்பொழுது கிருஷ்ணனுடைய காட்சி உங்களுக்கு தெரியும், நான் கிருஷ்ணனாகவே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஸ்வரூபத்தில் நிலைச்சிடுங்க. அது சக்திசாலி அப்படின்னா அர்த்தம், நான் அந்த பயிற்சி பண்ணுறேன்ற அந்த உணர்வு கூட இல்லாமல் உண்மையிலே அப்படி நிலைக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஸ்லோகன்ல என்ன சொல்கிறேன்னா, பாபா கொடுக்குற அறிவுரை, இன்னைக்கு என்ன அறிவுரை கொடுக்குறாரு, காமம் மகா எதிரி அதை வெல்லணுன்றது. ஸோ அது சொரூபத்திலே இருக்குன்னா என்ன அர்த்தம், அது உங்களுக்கு ஒரு அருவறுப்பான பொருளை பார்க்குற மாதிரி பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தர் பேசுகிறாங்க, அல்லது டிவியில் ஏதோ லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க, அல்லது ஒரு பொண்ணு பையன் தனியாக பேசிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு அருவறுப்பு மாதிரி இருக்கும் இல்லையா? அது மகா எதிரி உங்களுக்கு. ஸோ அப்படி ஒவ்வொரு அட்வைஸுமே அதை வந்து உங்களுடைய சொரூபத்தில், அதாவது உங்களுடைய குணாதிசயமாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா, அந்த குழந்தை தான் ஞான சொரூபாத்மா. இந்த ஞானத்தின் சொரூபமாக இருக்கிறாங்க. அது இது எப்படின்னா, சூரியன் வந்து வெப்பத்தின் சொரூபம். சூரியன்னாலே வெப்பம் இருக்க தான் செய்யும் இல்லையா, நிரந்தரமாக. ஸோ அது மாதிரி ஞான சொரூபமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க பாபாவுடைய ஞான பாயிண்ட்டு இவங்களுடைய குணாதிசயங்களை எப்பவுமே மாறி இருக்கு இல்லையா? அவங்க தான் ஞான சொரூபாத்மா, அவங்க தான் அன்பு சொரூபாத்மா. இப்போ எப்பவுமே அன்பு, அன்பு கடலாக பாபா இருக்காரு, நானும் அன்பு சுரூபமாக இருக்கிறோம். ஸோ எப்பவுமே அன்பாக தான் இருக்கும். நம்மக்கிட்ட இருந்து அந்த கோபமான வார்த்தைகள்லாம் என்னமே தெரியக்கூடாது. அந்த மாதிரி யார் பாபாவுடைய ஒவ்வொரு அறிவுரையும் தன்னுடைய சொரூபமாக ஆக்கிக்கிறாங்களோ அவங்க தான் ஞான சுரூபம், அன்பு சுரூப ஆத்மா. ஓம் சாந்தி. ரொம்ப கரெக்டாக நடந்துக்கணும், சொன்ன சொல் தவிர அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து தான் அதான். ஏன்னா நீங்கள் பிராமணர்கள் சன்னியாசிகள்லாம் சொன்னாங்க, நீங்கள் உண்மைதான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா குமார்கிட்ட சொல்கிறாங்க சார் சன்னியாசி. ஆனால் அவங்க பையன் நிரப்பி ஆஸ்தி எடுத்துக்கணுன்றது அவங்களுக்கு தெரியல அந்த சார் சன்னியாசிகள் விஷயம். அப்புறம் இந்த கல்யாணத்து போல நாசமாக்குறது எதுவுமே கிடையாது, அந்த அளவு கொடுமையா பாபா உங்களுக்கு எதிரி இல்லையா, அதை வெல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா. அப்புறம் என்ன சொன்னாரு குடும்பத்துல இருக்கணும், ஆனா விலகி இருக்கணும், புத்தியினால விலகி இருக்கணும், தாமரை மலர் மாதிரி தூய்மையா இருக்கணும். நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம், ஒரு பாபாவை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்ட்டு இருந்தோம், அதுலதான் நம்மளுடைய பாவங்கள்லாம் அழியும் அப்படின்னு சொல்றது. சரி, நீங்க சொல்லுங்க. நம்ம கையால எந்த காரியம் செஞ்சாலும் நம்ம நினைவு பாபாவுடையதான். கை கால்கள் வேலை செஞ்சாலும் பாபா தான் நினைவில் இருக்கணும் இல்லையா? சரி, அப்புறம் என்ன சொன்னாரு, சிவ ஜெயந்தி, கீதா ஜெயந்தி, வைகுண்ட ஜெயந்தி. அந்த சிவ ஜெயந்தியை தான் ரெண்டு ஜெயந்தியுமே என்ன. சரி, கிருஷ்ணர் பேரை போட்டாங்க, அதனால எவ்வளவு தவறா போயிருக்குன்னு அதை சொன்னாரு. உங்களுக்கு மட்டும்தான் பாபா இந்த ஞானத்துக்கு எவ்வளவு கொடுத்து வச்சோம் இல்லையா,
இது கலியுகத்துல இருந்து சீச்சி உலகத்துல இருந்து நங்கூரத்தை நம்மளுக்கு கைட்டிட்டாரு. இப்ப நம்ம கலியுகத்திலயே இல்ல, சொர்க்கத்திலயே இல்ல, கிடையாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.